வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு காணாமல் போன கனவுகள் எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் முகுந்தன் படுக்கைக்கு போகும் பொழுதுதான் அவன் தாய் சீதா அந்த விஷயத்தையே சொல்கிறாள் இன்னைக்கு முழுக்க அவ சாப்பிடவே வரலைடா சீதாவின் முகத்தில் கவலைகள் பூகோள வரைபடம் மாதிரி முகுந்தன் புருவத்தை சுருக்குகிறான் ஏன் உடம்பு சரியில்லையா தெரியலையே என்கிட்டதான் பேசவே மாட்டேங்கிறா மாமியாருங்கிற பயமா என்னன்னே தெரியல லல்லுவை அனுப்பி விசாரிக்க சொன்னேன் என்னமோ அவகிட்ட இங்கிலீஷ்லே சொன்னாளாம் இதை சொல்லிவிட்டு அவள் லல்லுவை தேடுகிறாள் லல்லூ இதோ இங்கே இருக்கேம்மா உங்க அண்ணி உங்ககிட்ட என்னமோ இங்கிலீஷில் சொன்னால்னு சொன்னியே அது என்னது லல்லு இதற்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை தாயை ஒரு முறை அதட்டுவது போல பார்த்துவிட்டு குனிந்து கொள்கிறாள் தான் தூண்டிவிட வேண்டியிருக்கிறது அன்னிக்கிட்டே நீ என்ன பேசினேன் லல்லு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன் டோன்ட் டிஸ்டர்ப் மீன்னு சொன்னாங்க ஓ அப்புறம் நான் நீங்கள் சாப்பிடாம இருந்தால் அண்ணா வந்து எங்களைத்தான் திட்டுவான் சாப்பிட வாங்கன்னு சொன்னேன் அவங்க புஸ்தகத்தை விட்டு கண்ணை அந்தண்டை இந்தண்டை திருப்பலை கிட்ட போய் தோலை தொட்டு எங்கள் அம்மா சமையல் ஜோராக இருக்கும் கவலைப்படாமல் வாங்க அண்ணின்னு அழைச்சேன் அதுக்கு என் கையை வெடுக்குன்னு தள்ளி விட்டுட்டு மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்னு அதட்டெல்லாம் சொல்லிட்டாங்க அப்புறம் நான் உன் ரூம் பக்கம் போகவே இல்லைன்னா இதை சொல்லும் பொழுதே லல்லுவின் காது மடல்கள் சிவக்கின்றன மெல்லிய உதடு கீற்றாக துடிக்க அவள் விழிகளில் கரையிட்ட நீரை மிக சாமர்த்தியமாக மறைத்து கொள்கிறாள் முகுந்தனுக்குமே இதை கேட்டதும் குப்பென முகம் சிவக்கிறது லல்லு ஒன்றும் பச்சை குழந்தை இல்லையே அதட்டி விரட்டினால் புரியாமல் விழிக்க பதினைந்து வயசாகிறது பத்தாம் வகுப்பு படிக்கிறாள் இத்தனை நாளும் அந்த வீட்டுக்கு அன்னி எப்பொழுது வரப்போகிறாள் என்கிற கற்பனையிலேயே அதிக நேரத்தை செலவிட்டவள் அவள் வந்தவள் வந்த மூன்றாம் நாளே இவளிடம் எரிந்து விழுந்தால் கோபம் வராதா அன்னி வந்தவுடன் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என அவள் எத்தனை விஷயங்களை சேமித்து வைத்திருக்கிறாள் அண்ணி நான் வித்யாக்கா மூணு பேருமா சினிமாவுக்கு போகணும் அப்புறம் மொட்டை மாடியில் தண்ணி தெளித்து சாயந்தர நேரத்தில் ஜில் ஜிலுன்னு காற்று வாங்கிட்டே கதை பேசணும் வித்யாக்கா என் கையில் மெஹிந்தி இட்டு விட்டாலே அது மாதிரி அன்னி கையிலேயும் விட சொல்லணும் வரப்போகிற தீபாவளிக்கு நான் அன்னி வித்யாக்கா மூணு பேரும் ஒரே கலரில் புடவை எடுத்துப்போம் வித்யாக்காவை பாட சொல்லிவிட்டு நான் அன்னி மடியில் தலையை வச்சுட்டு ஆனந்தமாக ரசிக்கணும் சின்னதும் பெருசுமாய் இப்படி எத்தனை ஆசைகள் முகுந்தனின் கல்யாணத்தின் போதே இந்த ஆசைகள் லேசாக தளர ஆரம்பித்து விட்டன இப்பொழுது கூட நன்றாக நினைவிருக்கிறது முகூர்த்த நேரத்தில் அவள் குறும்பாய் மாப்பிள்ளை முகுந்தனின் அங்க மணமகள் சந்தியாவின் புடவை தலைப்பையும் சேர்த்து முடிச்சு போட முனைந்தபோது சட்டென திரும்பி பார்த்த சந்தியா சிடுசிடுப்பான குரலில் கூறினாள் இந்தா இதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதே நகரு அத்தனை பேர் எதிரிலும் முகம் சுண்டி போய்விட்டது லல்லுவுக்கு அதற்கு பிறகு அவள் வெகு நேரம் வரையில் அந்த பக்கம் போகவே இல்லை தான் புகைப்படத்தில் தன் பக்கத்தில் நிற்பதற்காக லல்லுவை கூப்பிட்டான் லல்லு நீ அன்னி பக்கம் நில்லு அம்மா என் பக்கம் நிற்கட்டும் இப்படி அவன் சொன்னபோது பிடிவாதமாக மறுத்தாள் அவள் வேண்டாம் வேண்டாம் அம்மாவே அந்த பக்கம் நிற்கட்டும் நான் இந்த பக்கம் நிற்கிறேன் அந்த கணம் யாராவது அவளை அழைத்து ஏன் என்ன விஷயம் என்று விசாரித்திருந்தால் ஓவென அழுதிருப்பாள் அப்படியொரு முறை அண்ணியிடம் தாவணி தலைப்பு நிறைய வாங்கி கொண்டும் இன்று மறுபடியும் அவள் போய் பேசியதே பெரிய விஷயம் முகுந்தன் தங்கையின் தலையை வருடிக் கொடுக்கிறான் அதுக்குத்தான் சொன்னேன் கல்யாணமே வேண்டாம்னு கேட்டிங்களா ஆள் ஆளுக்கு ஒரு மூளையில் நின்றுட்டு ஒப்பாரி வச்சிங்க அதுவும் அம்மா இந்த ஜோசியரை நம்பி இந்த மாதம் என் கல்யாணம் நடக்கலைன்னா அப்புறம் பத்து வருஷத்துக்கு நடக்காதுன்னு வேற புலம்பினா இப்ப பாத்தீங்களா முகுந்தன் இந்த ஜோசியர் என்று சுட்டி காட்டியது வித்யாவை அவள் பொங்கும் சிரிப்பை அடக்கியபடி மோட்டு வலையை வெறிக்கிறாள் உண்மையிலேயே வித்யா இந்த அளவுக்கு தார்குச்சி போடாமல் இருந்திருந்தால் முகுந்தனின் கல்யாணம் நடந்தே இருக்காது சீதாவுக்கு அவளது ஜோசியத்தில் அலாதி நம்பிக்கை ஜோசியத்தில் மட்டுமில்லை அவள் மீதே ஏகப்பட்ட நம்பிக்கை வித்யாவுக்கு பாட்டு தெரியும் வாய்க்கு ருசியாக சமைக்க தெரியும் வீட்டை அழகாக வைத்து கொள்ள தெரியும் யாராலேயும் எளிதில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் நிமிஷமாய் தீர்க்க முடியும் சீதா அடிக்கடி சொல்வாள் இப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா பேசுறியேடி வித்யா உன் வழக்கில் மாத்திரம் ஏண்டி தோத்துட்டே நான் தோட்டத்திட யார் சொன்னாங்கம்மா நீங்க தோல்வின்னு நினைக்கிறதே எனக்கு வெற்றியா இருக்கலாம் இல்லையா இந்த வித்யாவின் கதை தனி அவள் இந்த குடும்பத்துடன் சேர்ந்திருப்பது அவள் செய்த பாக்கியமா இல்லை இந்த குடும்பம் செய்த பாக்கியமா என்று அடிக்கடி இந்த வீட்டில் சர்ச்சை கிளம்பும் இப்பேற்பட்ட வித்யாதான் சொன்னாள் இந்த தை மாசத்துக்குள்ளே முகுந்தனோட கல்யாணம் நடந்தாத்தான் உண்டு இல்லாட்டா இந்த வருஷம் இல்லை இன்னும் பத்து வருஷத்துக்கு இவனுக்கு கல்யாண யோகம் கிடையாது சீதா அலறி புடைத்து அவனது ஜாதக கட்டை தூக்கி தனது புருஷன் கையில் கொடுத்தாள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது வரப்போற தையுக்குள்ளே இந்த வீட்டுக்கு மருமக வந்தாகணும் ஆமா இவன் ஜாதகத்தை பையில் போட்டுக்கிட்டு என்னை வீடு வீடா ஏறி இறங்க சொல்றியா சீதா ராகவன் அப்பாவித்தனமாய் கேட்டார் ராகவனுக்கு மார்க்கெட்டுக்கு போய் அரை கிலோ கத்தரிக்காய் வாங்க கூட தெரியாது மருமகளையா தேர்ந்தெடுக்க முடியும் இவரால் குடும்பத்துக்கு பெரிய மனிதர் என்கிற பெயர்தானே தவிர எல்லா பொறுப்பும் வித்யாவை சேர்ந்ததுதான் வித்யாதான் சொன்னாள் பேசாம ஒன்று செய்யுங்க அங்கிள் நம்ம முகுந்தனோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நுங்கம்பாக்கம் பிள்ளையார் கோவிலே பதிவு செஞ்சுட்டு வாங்க அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க நிறைய பேர் வந்து தங்களோட பொண்ணுக்கு ஏத்த ஜாதகங்கள் இருந்தா எடுத்துட்டு போய் லெட்டர் போடுவாங்க பரஸ்பரம் ரெண்டு வீட்டிலேயும் பொருத்தம் பார்த்து எல்லாம் ஒத்து வந்ததுன்னா அடுத்தாப்புல கல்யாணம்தான் இதை நீ ஏன் முன்னாடியே சொல்லலே வித்யா தெரிஞ்சிருந்தா என் ஜாதகத்தையே பதிவு பண்ணியிருப்பேன் ராகவன் மனைவியை அருகில் வைத்து கொண்டு வித்யாவை பார்த்து கணிச்சுமிட்ட ஏன் இப்போத்தான் என்ன குறைஞ்சி போச்சாம் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வாங்க ஐம்பது வயசும் தலையும் ஒரு பெரிய குறையா என்ன மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க மூணு குழந்தைங்களை பெற்று உங்கள் ஆண்மையை நிரூபிச்சிருக்கீங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமே சீதா அவரை இடைவெட்டி பேசி சிரித்தாள் கடைசியில் அந்த பிள்ளையார் கோவிலில் போய் முகுந்தனின் பெயரை பதிவு செய்துவிட்டு வந்ததே வித்யாதான் பதிவு செய்த பத்தாம் நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி சுமாருக்கு அந்த குடும்பமே ஆனந்தமாய் விடுமுறை ஸ்பெஷல் சாப்பாட்டை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில் வாசல் பக்க காலிங் பெல் ஒலித்தது லல்லு ஓடிப்போய் கதவை திறந்தாள் கோட்டும் சூட்டுமாய் கையில் வாக்கிங் ஸ்டிக்குடன் கனகம்பீரமாய் ஒரு மனிதர் நின்று புன்னகைத்தார் மிஸ்டர் முகுந்தன் வீடு இதுதானே ஆமா நீங்க யாரு லல்லுவுக்கு அவசரம் சாதத்தின் மீது அம்மா ஊற்றி இருந்த வெங்காய சாம்பார் சூடு ஆறிவிடப் போகிறதே என்று மகாலிங்கபுரம் கோவிலே மிஸ்டர் முகுந்தனோட அட்ரஸ் ஜாதகம் பார்த்தேன் அது விஷயமா பேசிட்டு போக இதையெல்லாம் உன்கிட்ட எதுக்கு நான் சொல்றேன் வீட்டில் பெரியவங்க இல்லை அவங்களை கூப்பிடு அண்ணனுக்கு பெண் கொடுக்க ஒருவர் வந்திருக்கிறார் என்கிற சந்தோஷத்தில் அவர் தன்னை இழப்பமாக பேசியது கூட பொருட்டாக தெரியவில்லை லல்லுவுக்கு பாவாடை தாவணி விசிற உட்பக்கம் ஓடினாள் அண்ணனோட கல்யாண விஷயமா பேச ஒருத்தர் வந்திருக்காருப்பா வாசல்ல பெரிய கார் நிற்கிறது ஆளை பார்த்தா சினிமாவில் வர்ற கோடீஸ்வர அப்பா மாதிரி இருக்கார் ராகவன் சாம்பார் சாதத்தை உருட்டி வாயில் போட்டவாறே அலட்சியமாக சொன்னார் அவர் அட்ரஸ் மாறி வந்திருப்பார் நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க வர்ற மனுஷன் கதர் சட்டை போட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருஷம் சைக்கிளிலே வந்து இறங்குவார் போய் அட்ரஸ் என்னன்னு கேட்டுட்டு வா போ சீதா தான் விரட்டினாள் ஏன் நம்ம முகுந்தனோட படிப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் பெரிய இடத்து சம்பந்தம் எதுவும் வரக்கூடாதா என்ன எழுந்து போய்தான் விசாரியுங்களேன் வெங்காய சாம்பார் எங்கே போயிட போகிறது மனசே இல்லாமல் தான் எழுந்து போனார் ராகவன் ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் திறந்த வாயை மூட மறந்து உட்கார்ந்து விட்டார் வந்தவர் மூச்சு விடாமல் பேசி இவரை அப்படியே அசத்தி விட்டார் நாங்க பார்த்த வரைக்கும் ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு எனக்கு ஒரே பொண்ணு செல்ல பொண்ணு எஸ்டேட் இருக்கு நீலகிரியிலே அருமையான காப்பிக்கொட்டை திருநெல்வேலி தஞ்சாவூரில் இங்கே எல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கரா நிலம் சொந்தம் பொண்ணு பிஎஸ்சி படிச்சிருக்கா அதுக்கு மேல படிக்கணுங்கிற ஆசைதான் அவளுக்கு நான் தான் வேண்டாம்னு நிறுத்திட்டேன் காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுங்கிற ஆசைதான் உங்களுக்கு சம்மதமான போட்டோவை காமிக்கிறேன் நீங்க உங்க பிள்ளையின் போட்டோ இருந்தா கொடுங்க அதுக்கு மேல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணத்தை முடிக்கிறதையெல்லாம் வித்தின் அ மினிட் முடிச்சிடலாம் அவர் விரலை சொடுக்கினார் வித்யா காப்பி கொண்டு வர ஓடினாள் சீதா அவசரமாய் பூஜை அலமாரியில் விளக்கேற்றி வைத்து கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் லல்லு பரபரவன தாவணியின் முந்தானை ஓரத்தை ஆள்காட்டி விரலில் சுருட்டி பிரித்தபடியே தனது வருங்கால அந்நியை பற்றிய கற்பனையில் ஆழ்ந்தாள் முகுந்தன் சம்பிரதாயமாய் சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்தான் மகனை வந்தவருக்கு ராகவன் அறிமுகப்படுத்த அவர் தனது மகளின் புகைப்படத்தை எடுத்து அவனிடம் காண்பிக்கிறார் பேரு சந்தியா நல்ல நிறம் ஜாடையெல்லாம் அவ அம்மாவை போல குணம் மாத்திரம் என்னை மாதிரி ராகவன் தலையாட்டினான் சீதாவும் வித்யாவும் லல்லுவும் ஒருத்தர் மீது ஒருத்தர் மோதாத குறையாக புகைப்படத்தை எட்டி எட்டி பார்த்தனர் அடுத்த ஒரு நல்ல நாளில் பெண்ணை போய் பார்த்துவிட்டு வந்துவிட்டனர் அதற்கு பிறகுதான் ஒரு பிரச்சனையை முகுந்தன் எழுப்பினான் பொண்ணு ரொம்பவும் அலட்டுற டைப்போன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குமா கொஞ்சம் மாடர்ன் டைப்புன்னு கூட தோணுறது சீதா இழுக்க வித்யா நறுக்கு தெரித்தார் போல சொன்னாள் கல்யாணத்துக்கு முன்னால எந்த பொண்ணை பார்த்தாலும் கர்வக்காரி மாதிரி தான் இருக்கும் கல்யாணமாகாத பிள்ளைகள் முகத்தில் அசட்டுக்களை சொட்டலையா அது மாதிரி அதை விடு மாடர்ன் டைப் என்ன மாடர்ன் டைப் நீ பம்பாய்க்கு வந்திருக்கியா இல்லை கல்கத்தாவுக்கு போயிருக்கியா இல்லை குறைஞ்சபட்சம் லேடிஸ் காலேஜ் பக்கமாவது போயிருக்கியா அதையெல்லாம் கம்பேர் பண்ணினா என்ன மாடர்ன் உடம்பு முழுக்க ஒரு புடவையை சுற்றிட்டு இருந்தால்ல சுற்றிகிட்ருக்குற மாதிரியும் இருந்தது இல்லாதது மாதிரியும் இருந்தது வித்யா குறைந்தபட்சம் அந்த சந்தேகமாவது இருந்ததில்லே ஆளை விடு நம்ம வீட்டுக்கு அவள் வரட்டும் முகுந்தா எல்லாம் தன்னாலே சரியாக போயிடும் அவள் கான்வெண்ட்லே படிச்சிருக்கா போல இருக்கே வித்யா சோ வாட் அவளை விட நீ பெரிய படிப்பு படிச்சிருக்கே இல்ல அந்த மனுஷரை பார்த்தா நம்ம குடும்பத்தோட ஒட்டுவார்னு தோணலை வித்து டேய் மாங்காமடையா அந்த மனுஷர் கழுத்திலேயே தாலி போற அவளுக்கும் நமக்கும் நல்ல விதமான உறவு இருந்தா சந்தோஷம் இல்லையா இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பதில் தயாராக வைத்திருந்தாள் கல்யாணம் முடிந்து மூன்றாவது நாள் முதல் இரண்டு நாட்களும் பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் விருந்து வைத்து கொள்ளவும் குலதெய்வமான திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வரவுமே நேரம் சரியாக இருந்தது இன்றுதான் இவர்களது அன்றாட வாழ்க்கை துவக்கம் முகுந்தன் ஆபீஸுக்கு போகும் முன் பக்கத்து வீட்டு சிறுவன் ஓடி வந்தான் அங்கிள் உங்களுக்கு ஃபோன் எனக்கா எனக்கு ஃபோன் பண்ண யாருமே இல்லையடா நோனோ மிஸ்டர் நரசிம்மன்னு சொன்னார் போய் மாப்பிள்ளை முகுந்தனை கூப்பிடுன்னு சொன்னார் முகுந்தன் புருவத்தை சுருக்கியபடி தன் தாயை பார்த்தான் ஆமா பக்கத்துல ஃபோன் ஏதாவது இருந்தா நம்பர் கொடுங்கன்னு சம்பந்தி கேட்டார் நான் தான் சீதா சிரித்தபடி சொல்ல தலையில் அடித்தபடியே பக்கத்து வீட்டுக்கு போய்விட்டு வந்தவன் சந்தியா தன் அருகில் நிற்பதையே மறந்து தாயிடம் சொல்லிக்கொண்டே போனான் மிஸ்டர் நரசிம்மன் எனக்கும் அவர் பெண்ணுக்கும் ஹனிமூனுக்காக காஷ்மீருக்கு ரெண்டு பிளேன் டிக்கெட் வாங்கியிருக்காராம் இப்போ எங்கள் ஆபீஸ்ல லீவு எடுக்க முடியாது மாமான்னு சொல்லிட்டேன் அப்பொழுதே சந்தியாவின் முகம் தொங்கிவிட்டது இப்பொழுது காரணம் புரியாமல் தவித்தபடி பால் தமிழருடன் மாடியேறுகிறான் அவன் வித்யா சிரிப்பை அடக்க முயற்சித்து தோற்று போகிறாள் இப்பொழுது இந்த வித்யாவைப் பற்றி சொல்லியே ஆக வேண்டும் யார் இவள் ராகவனது குடும்பத்துக்கும் இவளுக்கும் என்ன உறவு இந்த கேள்வி அந்த தெருவாசிகளுக்கு மட்டுமில்லை முகுந்தனின் கல்யாணத்தின் பொழுது பெண் வீட்டை சேர்ந்த அத்தனை பேருக்கும் இந்த கேள்வி எழுந்ததுதான் தாலி முடிகிறதுக்காக சம்பந்தியம்மா ஒரு பொண்ணை அழைச்சாலே அவ தான் வீட்டுக்கு மூத்த பொண்ணா உன்னை மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அவ அந்த வீட்டு பொண்ணு இல்லை சம்பந்தி அம்மாவுக்கு மாப்பிள்ளை தான் மூத்த பிள்ளை அடுத்தது ஒரு பாவாடை தாவணி அலையிறதே அது ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை தான் கச்சிதமாக அப்போ இவ தெரியலையே முகுந்தனோட அப்பாவை அங்கிள்னு அழைக்கிறா அம்மாவை மட்டும் அம்மான்னு கூப்பிடுறா ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்வேன் அந்த குடும்பத்துக்கே ஆளின் நாள் இவதான் மிஸ்டர் ராகவனோ அவங்க மனைவியோ சம்பந்தி மனுஷால் கிட்ட ஏதாவது பேசுறதானா கூட இவளை தான் பேசுகிறாங்க அட ஆமாங்கிறேன் இப்படி பலராலும் பேசப்படும் வித்யா ராகவனின் மிக நெருங்கிய சிநேகிதரின் ஒரே மகள் பம்பாயிலேயே நிரந்தரமாக தங்கிவிட்ட அந்த நண்பர் தாயில்லா பெண்ணான வித்யாவை வளர்க்கும் பொறுப்பை சீதா ராகவன் தம்பதியிடம் ஒப்படைத்திருந்தார் அந்த சமயத்தில் ராகவனும் பம்பாய் வாசியாக இருந்ததால் வித்யாவை வளர்ப்பதில் அவர்களுக்கு எந்தவித சிரமமும் தெரியவில்லை மேலும் ராகவன் சீதாவுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்களாகியும் குழந்தை பேறு இல்லாததால் வித்யா அந்த வீட்டுக்கு ஒரு வரப்பிரசாகமாகவே விளங்கினாள் இவர்களிடம் வரும்பொழுது வித்யாவுக்கு ஐந்து வயசு இவள் வந்து சேர்ந்த அடுத்த வருடமே முகுந்தன் பிறந்தான் வித்யாவின் தந்தை மகளை நண்பனிடம் ஒப்படைத்ததோடு தன் கடமை விட்டதாக விட்டுவிடவில்லை அடிக்கடி வந்து பார்ப்பார் வித்யா எட்டாம் வகுப்பில் படிக்கும் பொழுதுதான் ராகவனுக்கு சென்னைக்கு மாற்றலாகியது இவர்களுடன் இங்கே வந்தவள் சென்னை வாசியானாள் இவள் கல்லூரியில் அடியெடுத்து வைத்த தான் தந்தையிடமிருந்து கடிதம் வந்தது ராகவா கொஞ்ச நாட்களாக உடல் நலம் சரியில்லை எனக்கு டாக்டர்கள் இதயம் மிகவும் பலவீனமாக இருப்பதாக சொல்கிறார்கள் ரொம்பவும் மோசமான நிலையை அடைவதற்கு முன் வித்யாவின் கல்யாணத்தை பார்த்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இத்தனை நாளும் இவளை வளர்த்த நீதான் இவளுக்கு தகுந்த வரனையும் பார்க்க வேண்டும் உங்கள் சிநேகிதனிற்கு அத்தனை சாமர்த்தியம் ஏது என்று சீதா சொல்வது என் காதில் விழுகிறது கவலைப்படாதே நான் நாளை மறுநாள் வருகிறேன் நல்ல மாப்பிளையாக தேடி பிடிப்போம் ராகவன் அன்றே வித்யாவுக்காக வரன் தேட கிளம்பிவிட்டார் நண்பன் வந்ததும் இரண்டு பேருமாய் சேர்ந்து அலைந்தார்கள் கடைசியில் பிடித்த வரன்தான் விஸ்வநாத் மாப்பிள்ளை பெரிய இடத்து பையன் பெங்களூரில் ஒரு நிறுவனத்தின் உயர் அதிகாரி என்றார்கள் ஆள் பார்க்க அட்டமாசமாகத்தான் இருந்தான் வித்யாவின் உயரத்துக்கும் பருமனுக்கும் கச்சிதமாய் பொருந்தினான் கல்யாணத்துக்கு முதல் நாளும் கல்யாணத்தன்றும் அவன் பேசிய வார்த்தைகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம் கல்யாணத்துக்கு மறுநாள் மாப்பிள்ளை வீட்டார் வித்யாவுடன் கிளம்ப தயாராகி கொண்டிருக்கையில் பொழுதே புலராத விடிகாலை பொழுதில் வித்யா சீதாவை தேடிக்கொண்டு முதலிரவு அறையிலிருந்து வெளிவந்தாள் கல்யாண அலைச்சலில் ஓய்ந்து போய் கிடந்த சீதாவை மெல்ல தோளை தொட்டு எழுப்பினாள் என்னடி சீதா வாரிச் சுருட்டி கொண்டு எழுந்தாள் வித்யாவின் முகத்தில் வழக்கமான புன்னகையை பார்க்காததே அவளுக்கு சொரேர் என்றது ஆனால் அவளோ அலட்டி கொள்ளாமல் நிதானமாக சொன்னாள் இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலைம்மா என்ன சொல்றே வித்யா அவருக்கு மூளை வளர்ச்சி ஒரு சராசரி மனுஷனுடையது போல இல்லை ஒரு கோட்டையும் சூட்டையும் மாட்டி உங்கள் எல்லார் முன்னாடியும் ஜம்முன்னு நிற்க வச்சுட்டாங்க அவங்க வீட்டில் கம்பெனி ஆபீசர் போஸ்ட் இதெல்லாம் வெறும் கப்ஸா ஐயையோ இப்போ நான் என்னடி பண்ணுவேன் சீதா அலற தொடங்க வித்யா அவளது வாயை பொத்தினாள் ஷ் சத்தம் போடாதீங்க அப்பா காதிலேயோ அங்கிள் காதிலேயோ விழுந்து வைக்க போகிறது அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் எப்படி வித்யா மூடி மறைக்க முடியும் நான் இப்பவே போய் சம்மந்தி அம்மா கிட்ட கேட்குறேன் அவிழ்ந்து தொங்கும் கூந்தலை அள்ளி முடித்தவாறு கிளம்பிய சீதாவின் தோளை பிடித்து அழுத்தி உட்கார வைத்தாள் வித்யா இப்போ நீங்கள் வந்து என் மாமியாரை கேட்கறதாலே நேத்து நடந்த கல்யாணம் நடக்காத ஒன்று ஆயிடுமா அனாவசிய ரகலை தான் மிஞ்சும் இப்போ இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டதே எங்க அப்பாவோட மன திருப்திக்காகத்தான் ஏற்கனவே ஹார்ட் வீக் பேஷண்ட் ஆனவங்க அப்பா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பொக்குன்னு போயிட்டாருனா என்ன செய்கிறது வித்யாவின் இந்த கேள்வி சீதாவின் கால்களை பின்ன வைத்தது இப்போ என்னடி செய்கிறது என்ன செய்கிறது நேத்தும் நாளும் மாப்பிள்ளையோட வண்டவாளம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அவரோட அக்காவும் அம்மாவும் அவரோட ஈசிக்கிட்டே இருந்தாலுங்களே இன்னிக்கு அவங்களுக்கு பதிலாக நான் ஒட்டிக்கிறேன் வித்யா மேற்கொண்டு பேச முடியாமல் சீதா குலுங்கி குலுங்கி அழுதாள் வித்யாவை அவள் வயிற்றில் சுமக்கவில்லையே தவிர வளர்த்ததெல்லாம் அவள்தானே கண்ணிமைக்குள் வைத்து வளர்த்துவிட்டு இப்படியொரு பைத்தியத்துக்கு கொண்டு போய் கொடுத்த தங்களது முட்டாள்தனத்தை எண்ணி எண்ணி அழுதாள் கூடத்தில் அந்த விடிகாலை பொழுதில் டிகிரி காப்பி குடிக்கும் சுகத்தை பற்றி பேசிக்கொண்டு வித்யாவின் தந்தையும் ராகவனும் தங்கள் அருமை பெண்ணின் எதிர்காலமே விட்டதை அறிந்தால் எப்படி துடித்துப் போவார்களோ வித்யா பல்துலைக்கி முகம் கழுவியவள் பளிச்சென ஒரு குங்கும பொட்டை சின்னதாய் நெற்றியில் வைத்துக்கொண்டு கொண்டு கூடத்துக்கு போய் தந்தையையும் ராகவனையும் தரையில் விழுந்து வணங்கினாள் தீர்க்க சுமங்கலியாயிருமா சொல்லும் பொழுதே பெற்றவரின் கண்களில் நீர் தழும்பியது ராகவன் மேல் துண்டால் முகத்தை துடைக்கும் சாக்கில் அழுகையை மறைத்து கொண்டார் மாப்பிள்ளை எழுந்திருக்கலையாம்மா இன்னும் இல்லை எழுந்திருக்கட்டும் என்ன அவசரம் ட்ரெயினுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு அம்மா வித்யா உனக்கு தேவையான துணிமணிகளை எடுத்து வச்சிட்டியா அது என்ன பிரமாதம்ப்பா அப்பவே ரெடி ஆயாச்சு அந்த சூட்கேஸ் தான் என் லக்கேஜ் எது அதுவா அது எப்படிமா போதும் ரெண்டு நாள் பிரயாணத்துக்கே ரெண்டு பெரிய சூட்கேஸ் நிறைய புடவைங்களை மூட்டை கற்றவ நீ வித்யா தலை குனிந்து புன்னகைத்தாள் போரும்பா நான் தான் போன சீக்கிரத்திலே திரும்பி வரப்போறேனே ராகவன் அதிர்ந்தார் என்ன உளறே வித்து உளறலை அங்கிள் இப்போ மாமியார் வீட்டுக்கு போனா ஆடி மாசம் என்னை நம்ம வீட்டுக்கு அழைக்க மாட்டீங்களா அதைத்தான் சொன்னேன் ஓ இதற்கு பின் வித்யா மலமளவனை கிளம்பிவிட்டாள் அவளது மாமியாருக்கும் மற்றவர்களுக்கும் தான் அவளது முகத்திலிருந்து எதையுமே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது விஸ்வநாத் குளித்து முடித்து பட்டு வேட்டி ஜிப்பா அணிந்து கிளம்பும் வரையில் கூடவே இருந்தாள் வித்யா தன் மாமியார் நாத்தனாரை கூட நெருங்க விடவில்லை இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தான் பாவம் இத்தனை நாள் சிரமப்பட்டீங்களே என்ன பார்க்குறீங்க பெரிய கம்பெனியில் ஆபீசர் கிரேடுனாலே இப்படித்தான் எங்க அங்கிள் கூட ஆஃபீஸர் தான் ஆனால் உங்கள் பிள்ளை மாதிரி வராது அது என்ன வேலை என்ன பேரு இவர் சாதாரண ஆபீசர் தான் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஊர் விட்டு ஊர் மாத்திட்டு இத்தனைக்கும் தனக்காக ஒரு காரியம் செஞ்சுக்க தெரியாது எல்லாத்துக்கும் நாங்க யாராவது கூட இருந்தே ஆகணும் இல்லைனா சட்டை பொத்தானை கூட சரியா போட்டுக்காம நிப்பார் உங்க பிள்ளை இல்லையா ஓவர் டென்ஷன் இருக்கிறவங்களே இப்படித்தான் பைத்தியக்காரத்தனமாக எதையாவது செஞ்சுட்டு முழிப்பாங்க வித்யா பேசியபடியே புருஷனுக்கு உடை எடுத்து கொடுத்தாள் அவன் அதை தாறுமாறாக அணிந்து கொண்டபோது பிடுங்கி ஒழுங்காய் அணிவித்தபடியே தன் நாத்தனாரை பார்த்து சிரித்தாள் உங்க தம்பி வேடிக்கையான மனுஷர் இல்லே போய் ரூம் கதவை சாத்திட்டு வா எங்க வீட்டு மனுஷங்க யாராவது பார்த்து வைக்க போகிறாங்க சொடுக்கிவிட்ட பம்பரம் போல சொன்னபடியே கேட்டாள் மாப்பிள்ளையின் அக்கா என்னதான் மூடி மறைத்தும் பஸ் கிளம்புகிற சமயத்தில் தனது சுயரூபத்தை காட்டிவிட்டான் விஸ்வநாத் மாப்பிள்ளே போய் லெட்டர் போடுங்க இதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லணுமாப்பா நான் எதுக்கு இருக்கேன் ஒரு விஷயம் விடாமல் மாட்டேன் வித்யா கணவனை பேச விடாமல் தானே பேச வண்டியில் ஏறிய புகுந்த வீட்டு மனிதர்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க ராகவன் சம்பந்தி மனிதரிடம் சொன்னார் ரெண்டு கூடையிலே இட்லி புளியோதரை தயிர் சாதம் எல்லாம் வச்சிருக்கோம் சார் ஒரு கூடை பஸ்லே முன்பக்கம் ஏறி இருக்கு இன்னொன்னு பின்னாடி கடைசி சீட் அடியிலே இருக்கு பிரைவேட் பஸ் ஆனதாலே கவலை இல்லை இருந்தாலும் ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க மாமா மாமா இட்லியில பொடி தடவி இருக்கீங்களா உதக்கென்று கேட்டு வைத்தான் விஸ்வநாத் என்னது ராகவனும் வித்யாவின் தந்தையும் நிலைமையை சுதாரித்து கொண்டு நிமிர்வதற்குள் அவர் உங்ககிட்ட ஜோக்கடிக்கிறார் அங்கிள் வித்யா இதை சொல்லி முடிப்பதற்கு முன் வண்டி கிளம்பிவிட்டது வெகுநேரம் வரையில் அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிட்டார் வித்யாவை பெற்றவர் டேய் என்னடா அப்படியே நின்றுட்டே ராகவன் அவரை ஒழுக்க என் பொண்ணை என் பொண்ணை படுகுழியில் தள்ளிட்டேன் போல இருக்கடா ராகவா ஐயையோ அந்த பையன் கடைசியில் பேசினதை பார்த்தியோ சீச்சி அவன் ஜோக் அடிக்கிறான்னு வித்யாவே சொல்லலையா நீ பாட்டுக்கு எதையாவது நினைச்சிட்டு வாடா வீட்டுக்கு போகலாம் நோனோ ஹீ இஸ் மென்டலி ரிட்டார்டட் அவன் பேசுகிறப்ப அந்த கண்ணும் முகமும் போன போக்கை பாத்தியா எப்படிடா அவன் கூட நாலு வார்த்தை ஒழுங்கா பேசி பார்க்காம முடிவு செஞ்சோம் இப்பவே ஒரு டாக்ஸி பிடி அவங்களை துரத்திட்டு போய் அவர் சொல்லி முடிப்பதற்குள் ராகவன் தடுத்து நிறுத்தினார் வித்யா புத்திசாலி அப்படி ஏதாவது இருந்திருந்தா நேற்று ராத்திரியே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கிட்ட சொல்லலாமலா அவர் சட்டென பேச்சை நிறுத்திவிட்டு மனைவி பக்கம் திரும்ப அவள் முகம் சிவக்க பிழிய பிழிய அழுது கொண்டிருந்தாள் என்ன சீதா காலையில் வித்யா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க மாப்பிள்ளைக்கு மூளை சரியில்லையாம் இதை ஏண்டி முன்னாலேயே சொல்லலை முண்டம் ராகவன் காட்டுக்கூச்சல் போட்டார் அவ அவதாங்க இப்போ சொல்ல வேண்டாம்னு சொன்னா இப்ப சொன்னா அப்பா நிலைமை மோசமாயிடும்னு காரில் கிளம்ப வேண்டும் என்று குதித்த நண்பனை அடக்கி அன்றிரவே விமானத்தில் கிளம்பி பெங்களூர் போய் சேர்ந்தார் ராகவன் இதற்குள் வித்யா விஸ்வநாத்தின் பெற்றோரை கேள்வி மேல் கேள்வி கேட்டு குடைந்தெடுத்து விட்டாள் உங்க மகனுக்கு மூளை சரியில்லாதப்ப எதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பாலடிச்சீங்க அல்பமா கிடைக்கிற பணத்துக்காகவா இல்லைம்மா அது வந்து எப்போலேருந்து இப்படி இருக்கு உங்க மகனுக்கு சின்ன இருந்தா இல்லை இப்ப ஏற்பட்டதா இதை பைத்தியம்னு சொல்ல முடியாது வித்யா பத்து வயசுக்கு மேல மூளை வளரல அவன் ஒரு குழந்தை மாதிரி பொய் இதை நான் நம்ப மாட்டேன் சட்டையை எப்படி மாட்டிக்கிறேங்கிறது கூட தெரியாத உங்க பிள்ளைக்கு சோத்தை கண்டாலும் பொண்ணை கண்டாலும் அசாத்திய வெறி ஏற்படுதே ஏன் இங்கே பாரு வித்யா அவனுக்கு இந்த சபலங்கள் கொஞ்சம் அதிகம்தான் அவனுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா எல்லாம் சரியா போயிடும்னு நாங்க சொல்லல டாக்டர் டாக்டர் தான் சொன்னாங்க மாமனாராகப்பட்டவர் நடுங்கியபடியே சொன்னார் உண்மையிலேயே மூளை சரியில்லாத தன் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதில் அவருக்கு துளியும் சம்மதமில்லைதான் பெண்டாட்டி பெண்களின் பிடுங்கள் தாழாமல் இந்த அநியாயத்துக்கு இசைந்தார் வருகிற பெண் அப்பாவியாய் இருப்பாள் அவளை அதட்டி உருட்டி இந்த வீட்டு விவகாரம் வெளியே பரவாதபடி பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்த அந்த வீட்டு பெண்களின் எண்ணத்தில் இடி இடியிறங்கின போல இருந்தது வித்யாவின் வருகை ராகவன் அந்த வீட்டுக்குள் நுழைந்த போது ஒரு சின்ன யுத்தமே நடந்து கொண்டிருந்தது ஆமாடி என் மகன் பைத்தியம்தான் சோறு தான் எங்களாலே வடிச்சு கொட்ட முடியறதே தவிர தெருவில் போகிற பொண்ணுங்கக்கிட்டே இவன் எக்குத்தப்பாக நடந்துக்கிறதை தவிர்க்க முடியலே இவனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வச்சா வெளியிடத்திலேருந்து வம்பு வராதுன்னு தான் உன்னை கட்டி வச்சோம் இப்போ என்ன சொல்கிறே இருக்கிறதானா இரு இல்லை பிடிக்கலைன்னா தாலியை அறுத்து கொடுத்துட்டு போயேன் என்னத்துக்காக வக்கீல் மாதிரி கிராஸ் கொஸ்டின் எல்லாம் போ கேட்டுட்ருக்கே அறுத்து கொடுக்கறதோட தீர்ந்து போகிற சமாச்சாரம் இல்லை மேடம் இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை பெரிய ஜமீன் பரம்பரை பிள்ளை ஏதோ வாயில நுழையாத கம்பெனி ஒன்றில் தடபுடலான ஆபீஸ்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட ஐம்பதாயிரம் ரூபா வரதட்சணை பணமாக வாங்கியிருக்கீங்க இதை தவிர கல்யாண செலவு ஒரு லட்சம் ரூபா இது ரெண்டையும் சேர்த்தா ஒன்றரை லட்சம் தவிர என்னோடய வாழ்க்கையை நாசமாக்கினதுக்காக நஷ்ட ஈடு எவ்வளவு போட்டுக்கலாம் கோடி ரூபா நஷ்ட ஈடாக கொடுத்தாலும் போன சந்தோஷம் திரும்பி வரப்போறதில்லை சரி உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் பத்து லட்சம் ரூபா நஷ்டம் ஈடு கொடுங்க போதும் பத்தும் ரெண்டும் பன்னெண்டு நீங்களா கொடுக்குறீங்களா இல்லை கோர்ட்டு வரைக்கும் போகவா வித்யா குரல் கேட்டு திரும்பியவள் ராகவனை கண்டதும் வியப்பில் புருவத்தை உயர்த்தினாள் நீங்கள் எப்போ வந்தீங்க அங்கிள் நேற்று ராத்திரியே டிக்கெட் புக் பண்ணி ஃப்ளைட்லே வந்துட்டேன் நடு ராத்திரியிலே அட்ரஸ் தேடி அலைய முடியாததாலே ஹோட்டல்ல தங்கிட்டு பொழுது விடிஞ்சதும் புறப்பட்டு வரேன் அங்கே உங்கள் அப்பாவுக்கு எப்படி சமாதானம் சொல்கிறதுன்னு தெரியலேம்மா வண்டி கிளம்பியதும் தான் சீதா சொன்னா நீ இப்போவே என்னோட புறப்படு அதுக்கு முன்னாலே கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அங்கிள் முதல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணி மோசடி குற்றத்தின் கீழே இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க ரெண்டாவது நாம் கொடுத்த வரதட்சணை வெள்ளி பாத்திரம் தங்க நகை இதையெல்லாம் கைப்பற்ற சொல்லுங்கள் மூணாவதா அவங்க பையன் வைத்தியத்தாலே சரி செய்ய முடியாத அளவுக்கு மோசமான மூளை கோளாறு உள்ளவன்கிறதை கோர்ட்டுக்கு நிரூபிக்க நல்ல கிட்ட காமிச்சு அவர் கைப்பட சர்டிஃபிகேட் ஒன்று வாங்குங்க முதல்ல எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க அவள் அந்த வீட்டின் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு அமர்த்தலாக போன் செய்ய தொடங்கினாள் கால் டு மெட்ராஸ் நம்பர் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் அங்கிள் நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் கால் கிடைச்சதும் முதல்லே அப்பாவை கூப்பிட்டு பேசுங்க இந்த சம்பவங்களுக்கு பின் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் வரையில் இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமாய் அலைந்து கடைசியில் கல்யாண செலவும் வலத வரதட்சணையும் நஷ்ட ஈடாக மூன்று லட்சமும் வித்யாவுக்கு கிடைத்தது அவள் தன் படிப்பை மேலே தொடர்ந்தாள் ராகவனும் சீதாவும் வித்யாவின் தந்தையும் அவளுக்கு நல்ல இடமாக பார்த்து இரண்டாவது முறையாக திருமணம் செய்து வைத்து விட வேண்டுமென ஒற்றை காலில் நின்றனர் அவள் நிர்தாட்சண்யமாக மறுத்துவிட்டாள் படிப்பை முடிச்சிட்டு வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் இப்ப நீ வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லையம்மா நல்லா இருக்கேன் நீங்க சொல்றது எனக்கு வயசான உடம்பு சரியில்லாத அப்பா இருக்கார் ஆபீஸ்லே லஞ்சம் கூட தெரியாத அப்பாவி அங்கிள் இருக்கார் தனக்கோ தன் குழந்தைகளுக்கோ வேணுமேன்னு சேர்த்து வச்சுக்க தெரியாத அம்மா இருக்காங்க இன்னும் எத்தனையோ படிக்கணும்னு நெஞ்சு நிறைய கனவுகளை சேர்த்து வச்சிட்ருக்கிற தம்பி இருக்கான் இவங்களை எல்லாமாவது விடுங்க என் தங்கச்சி லல்லு கல்யாண வயசில் வந்து நிற்கிறப்ப அங்கிள் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகிடுவார் ரொம்பவும் வயசாகி குழந்தை பெற்றுக்கிறதோட கஷ்டமே இதுதான் உடம்பில் இருக்கிற தெம்பெல்லாம் போய் அம்மாடியின்னு உட்கார சமயத்தில் ஜாதக கட்டையோ இல்லை காலேஜ் அப்ளிகேஷன் பாரத்தையோ கையில் எடுக்க வேண்டியிருக்கும் அவள் ராகவனை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தாள் நான் உங்களை குத்தம் சொல்லலை அங்கள் உங்கள் ஜாதகம் அப்பேற்பட்டது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் மன்மதன் உங்கள் கிரகத்தையே பார்க்குறான் ஐயையோ அடிக்காதீங்க அம்மா பாருங்க அங்கிள் என்னை அடிக்கிறாரு இத்தனை பேசுறே என்னை மட்டும் அங்கிள்னு கூப்பிடறே என் பொண்டாட்டியை மட்டும் அம்மானு கூப்பிடுறையே நல்லா இருக்கா இது ராகவன் கையை ஓங்கியபடி கேட்க அவள் சீதாவின் பின்னால் நின்றபடி சிரித்தாள் சின்ன குழந்தை தன் தாயை அம்மாங்குது பெரியவங்க நம்மை எல்லாம் காப்பாற்றுற அம்பாளை அம்மாங்கிறோம் கருணையும் பாசமும் பிரியமும் உள்ள எந்த பொண்ணுமே அம்மாதான் ஆனா அப்பா மட்டும் ஒரு குழந்தைக்கு தான் இருக்கணும் ஒரு அப்பா இருக்கிறப்ப இன்னொருத்தரை அப்பான்னு கூப்பிட்டா அது செத்துப்போன என்னை பெத்தவளை நான் அவமானப்படுத்துற மாதிரியாகும் நீ பேசாம வக்கீலுக்கு படி வித்யா சீதா அவளது கன்னத்தை வலித்து நெட்டி முறித்தாள் பேசாம வக்கீலுக்கு படித்து பிரயோஜனம் இல்லைமா பேசுற வக்கீலுக்குத்தான் கேஸ் நிறைய வரும் இதற்கு பின் வித்யாவை பெற்றவர் அவளை கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தவே இல்லை வித்யா பிஏ படித்து கொண்டிருந்த அவள் தந்தை காலமானார் அவள் அதற்கு மேலும் படித்து வக்கீல் பட்டம் பெற்றபோது போது அவளை கட்டியெடுத்து உச்சி முகர்ந்தது ராகவன் தம்பதியர்தான் இன்று இந்த வித்யா பிரபல வக்கீல் மட்டுமல்ல இந்த குடும்பத்தை நிர்வகிப்பதே இவள்தான் இவள் தன்னிடம் வரும் கேசுகளை அலசுவதற்காக தனி ஆபீஸ் ரூம் எதுவும் வைத்துக்கொள்வதில்லை கல்லுரலில் மாவாட்டியபடியே கட்சிக்காரருடன் பேச்சு கொடுப்பாள் வீட்டை பெருக்கியபடியே தனது சந்தேகங்களை கட்சிக்காரரிடம் அலசுவாள் துணி துவைத்தபடியே தனது குமாஸ்தாவிடம் அன்றைய கோர்ட்டில் தான் பேசப்போகும் பாயிண்டுகளை பற்றி வெளுத்து வாங்குவாள் லல்லுவுக்கு தலை பின்னியபடியே எதிர்கட்சியை எப்படி பின்னி எடுக்கலாம் என்பது பற்றி தனது ஜூனியர் லாயர் சுமித்ராவிடம் சொல்லுவாள் தாவணி தலைப்பை விரலில் சுருட்டிப் பிரித்தபடி லல்லு திறந்த வாய் மூடாமல் அண்ணன் போவதையே பார்த்தபடி கல்யாணத்துக்கு முன்பெல்லாம் முகுந்தனும் லல்லுவும் வித்யாவும் இரவு பதினோரு மணி வரைக்கும் படுக்கப் போகாமல் சீட்டு விளையாடுவார்கள் டிவி பார்ப்பார்கள் சினிமா பெயர்களை சொல்லி விளையாடுவார்கள் இது எதுவும் அந்த நேரத்துக்கு பிடிக்காது போனால் ஆளுக்கு ஒரு பக்கமாய் ராகவனையும் சீதாவையும் ஏதாவது கேட்டு சீண்டுவார்கள் கருப்பு கோட்டை மாட்டி கொண்டு விட்டால் அடுத்த நிமிஷமே கோர்ட்டுக்கு பறந்து விடுவாள் வித்யா அந்த கோட்டை என் கண் முன்னாடி தான் சித்த நேரம் போட்டுட்டுகிறேன் கண் குளிர பார்க்கிறேன் இப்படி சீதா சொன்னால் மட்டும் மெல்லிய உதட்டை அழுந்த கடித்தபடி மறுத்து விடுவாள் ஒரு வக்கீல் கருப்பு கோட்டை மாட்டிட்டு தன் வீட்டை கோட்டா மாற்றிக்க கூடாதுமா இங்கே உங்க கூட இருக்கிற வரைக்கும் நான் ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பொன்தான் அதுதான் எனக்கு நிம்மதி உங்களுக்கும் நிம்மதி இங்கே நான் பாயிண்ட் பேச ஆரம்பிச்சா வீடு கோட்டாயிடும் இப்பேற்பட்ட வித்யா ஆசையாய் அருமையாய் பார்த்து பார்த்து முகுந்தனுக்கு கல்யாணம் செய்து வைக்க இன்று அந்த திருமணமே அந்த அழகான குடும்பத்தை வழக்கு மன்றமாக்கப் போகிறது பால் தமிழரை முகுந்தனின் கையில் கொடுத்து அனுப்பியவள் சட்டென திரும்பி பார்க்கிறாள் இன்று வித்தியாசமான இரவாக இருப்பதன் அர்த்தம் இரண்டுங்கெட்டான் பருவத்திலுள்ள லல்லுவுக்கும் புரிந்தும் புரியாததுமாய் லல்லு வித்யா அவளது தோளை தொட்டு முகவாயை நிமிர்த்துகிறாள் ம் நாம் ரெண்டு பேரும் போய் படுத்துக்கலாம் போகலாம் வா எனக்கு தூக்கம் வரலையே அக்கா ஏண்டி அண்ணி வந்ததுக்கு அப்புறம் வீடு இன்னமும் சந்தோஷமாய் இருக்கும்னு நினைச்சேன் நேர்மாறா போயிட்டிருக்காப்புல இருக்கே அசடு அவளும் புதிசில்லையா ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும் போக போக சரியாகிவிடும் வித்யாவின் வார்த்தைகளை பொய்யாக்குவது போல கட்டிலில் குப்புறப்படுத்து விம்மிக் கொண்டிருக்கிறாள் சந்தியா அந்த வீடும் சூழ்நிலையும் சுத்தமாய் பிடிக்கவில்லை சந்தியாவுக்கு அவள் வளர்ந்த விதமே வேறு ஒரே பெண்ணாய் அமர்க்கலமாய் வளர்ந்தவள் அவள் முதலாவது அத்தனை சீக்கிரத்தில் கல்யாணம் செய்து கொள்ளவே பிடிக்கவில்லை எத்தனை சுதந்திரமாக இருந்தாள் அவள் வேலைக்கொரு அலங்காரமும் பொழுதுக்கொரு உல்லாச பயணமுமாய் அவள் அப்பா நரசிம்மனுக்கு இருந்திருந்து இப்படியொரு புத்தி போயிருக்க வேண்டாமென்றே தோன்றுகிறது அவளுக்கு முகுந்தன் குடும்பத்தினர் பெண் பார்க்க வந்த அவள் அம்மாவிடம் முணங்கினாள் மாப்பிள்ளை பையனோட படிப்பையும் தகுதியையும் மாத்திரம்தான் அப்பா திருப்பி திருப்பி சொல்கிறாரே தவிர அந்த பையனோட குடும்ப அந்தஸ்தை பற்றி ஏதாவது சொல்கிறாரா நல்ல குடும்பம் சந்தியா ஓஹோன்னு காரும் பங்களாவுமா இல்லைனாலும் அடக்கமான அமெரிக்கையான குடும்பம்னு கேள்விப்பட்டேன் காரும் பங்களாவும் இருக்கிற கௌரவமான குடும்பங்களே உன் கண்ணில் படலியா இத்தனாம் பெரிய வீட்டில் காலை வீசி வீசி நடந்துட்டு நான் எப்படி அந்த வீட்டிலே போய் இருப்பேன் கார் அதை சொல்லு என்னால கார் இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா அந்த மனுஷன் ஒரு டப்பா ஸ்கூட்டர் வச்சிருக்கான் போல இருக்கு அதுல எப்படி என்னால உட்கார முடியும் குறைஞ்சபட்சம் ஒரு டெலிஃபோன் அது கூட இல்லைன்னு அப்பா சொல்கிறார் டெல்மி ஹவு கேன் ஐ மேனேஜ் நரசிம்மன் மகளின் தோளை தட்டியபடி புன்னகைத்தார் பேபி நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான் இல்லைன்னு சொல்லலே பட் ஒன் திங் உங்க அப்பா எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்காமல் செய்ய மாட்டார் அதில் உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லே அவள் மௌனமானாள் அவர் நீளமாய் ஒரு பிரசங்கம் செய்தார் அம்மா சந்தியா இந்த பையன் முகுந்தன் இருக்கானே ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பாஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு மெட்ராஸ்லேயே நம்பர் ஒன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கான் பையன் இந்த வயசுலேயே அசகாய சூரனாக இருக்கான் மெட்ராஸில் இருக்கிற சினிமாக்காரங்க கோடீஸ்வரங்க எல்லாருமே அவன் பேரை கேட்டாலே நடுங்கிறாங்க பையன் ஒரு பைசா கையில் வாங்குறதில்லையாம் அத்தனை ஸ்ட்ரிக்டாம் கவர்மெண்ட் ஜாப் நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த பசங்க ரெய்டுக்கு வர்றப்ப வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு இருக்கிறதுக்கு இந்த முகுந்தனை வளைச்சி போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் சௌகரியம் உங்கள் சௌகரியத்துக்காக என்னுடைய வாழ்க்கையையா நான் விளையா கொடுக்கணும் கேர்ள் உன்னோட வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்குறதுக்காகத்தான் நான் இத்தனை பாடுபடுறேன் கல்யாணமாகி ஒரு மாதம் தப்பினா ரெண்டு மாதம் நீ அந்த வீட்டோட இரு அந்த ரெண்டு மாதத்துக்கு காரும் மற்ற வசதிகளும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை நம்ம வீட்டோட வரவழைக்க நான் ஆச்சு ஆமாம் அது இன்னும் புகுந்த வீட்டுக்கே போகலை அதுக்குள்ளே பிறந்த வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு வழி சொல்லி தர்றீங்களே இது நல்லாவா இருக்குது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்புற பெத்தவரா லட்சணமா நாலு புத்திமதியை சொல்லணும் அதை விட்டுட்டு இதுக்கு பேர் பாசம் இல்லைங்க உங்களுக்கு நீங்களே தேடிக்கிற நாசம் தாயார்காரி எரிச்சல் மேலிட கத்தினாள் அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே சந்தியாவின் நடவடிக்கையும் போக்கும் பிடிக்கவே இல்லை அவளது சிநேகிதர்கள் என்று சொல்லிக்கொண்டு வீட்டிலும் வெளியிலும் கும்மாளம் அடிக்கும் இளைஞர்களை கண்டாலே எரிச்சல் பற்றி வரும் அவளுக்கு சனியன் பிடித்தவளுக்கு அவ அப்பாவோட செல்லம் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாத்தான் இது உருப்படும் இல்லே குடும்ப பேரையே நாரடிச்சிடும் அவள் பயந்தபடி எதுவும் நேராமல் இந்த மட்டுக்கும் நல்ல வரனாக கிடைத்திருப்பதில் அவளுக்கு பரம திருப்தி நரசிம்மனோ முகுந்தனை தன் மாப்பிள்ளையாக்கி கொள்ள வேண்டுமென்கிற ஒரே லட்சியத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தார் கல்யாணத்துக்கு பின் மருமகனை தன் உபசாரத்தினாலும் மற்ற விஷயங்களினாலும் அப்படியே காந்தம் போல தன் பக்கம் இழுத்து விடலாம் என்பது அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அதன் முதல் அஸ்திரம்தான் அன்று காலையில் முகுந்தனுக்கு அவரிடம் இருந்து வந்த ஃபோன் முகுந்தனுக்கு சந்தியாவை பிடித்த அளவுக்கு மாமனாரை பிடிக்கவில்லை சந்தியாவின் கழுத்தில் தாலி ஏறுவதற்குள் அடிக்கடி வித்யாவிடம் சொல்லி சொல்லி மாய்ந்து போனான் வித்யா அது என்ன அவர் இத்தனை அலட்டல் அலட்டினாரு உஷ் சும்மா இருடா மாமனாராக போறவரை பத்தி ஆரம்பத்திலேயே தப்பெண்ணத்தை வளர்த்துக்க கூடாது பின்னாடி பிடிக்காமலேயே போயிடும் முகுந்தன் அந்த நேரத்தில் பேசாமல் இருந்தாலும் நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு வீடு நிறைய வந்திறங்கிய சாமான்களை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை இதெல்லாத்தையும் இவங்க கிட்ட யார் கேட்டாங்க என் கல்யாணம் எவ்வளவுக்கு எவ்வளவு அமர்க்கலம் இல்லாமல் சிம்பிளாக நடக்கணும்னு ஆசைப்பட்டேனோ எல்லாம் அதுக்கு நேர்மாறாக இல்லை நடக்குது ஏண்டா அவர் பொண்ணுக்கு ஃப்ரிட்ஜும் கலர் டிவியும் கொடுக்கறது அவரோட விருப்பத்து பேரில் தானே தவிர நாம கேட்டோமா வரதட்சணையா ஒரு பைசா வாங்க மாட்டோம்னு கூட சொல்லியாச்சு இல்லே இதெல்லாம் அவங்க ஆசை நாம தடுக்க முடியாது சீதா எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் முகுந்தன் நரசிம்மனை அழைத்து சொல்லிவிட்டான் இதை பாருங்க எனக்கு வேண்டியது பெண்டாட்டிதானே தவிர இதெல்லாம் இல்லை நரசிம்மன் நரைத்த மீசையை ஒதுக்கிவிட்டு கொண்டு மெத்தனமாக சிரித்தார் இதெல்லாம் என் பொண்ணுக்கு நான் கொடுக்கிற சீதனம் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது நோனோ இந்த சாமான் எல்லாம் என்னாலேயே ரெண்டு வருஷத்திலே வாங்க முடியும் இன்னும் ரெண்டு வருஷம் எதுக்காக காத்திருக்கணும் மாப்பிள்ளே அதுவும் என்னோட மாப்பிள்ளையாக இருந்துட்டு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சார் டேக் இட் பேக் செய்தி கேட்டதுமே சந்தியா வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தாள் இவர் ரோஷத்தாலே இவர் வீட்டில் எந்தவித வசதியும் இல்லாமத்தான் இருக்கணுமா காட்டுமிராண்டி சரியான காட்டுமிராண்டி இந்தாடி தன் புருஷனோட காட்டிலே கல்லுலேயும் முள்ளிலேயும் நடந்த சீதை பிறந்த தேசம்டி இது இன்னமும் அதே பழைய சீதை கண்ணகி கதையெல்லாம் சொல்லாதேம்மா போர் அடிக்குது இப்பேற்பட்ட சந்தியாவுக்கு அன்று காலையில் தன் தந்தை ஃபோன் செய்ததே தெரியாது தேன்தின் நிலவுக்கு காஷ்மீர் போக பிளேன் டிக்கெட் வாங்கி மற்ற எல்லா வசதிகளையும் செய்ய மாமனார்காரர் காத்திருக்கையில் புருஷன் தன் பொண்டாட்டியை கலந்து யோசிக்காமல் பட்டண வேண்டாம் என்று சொல்லிவிடுவதாவது ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை உன் அப்பாவிடமிருந்து ஃபோன் வந்தது என்று சொல்லிவிட்டு போனால் என்ன குறைந்தா போய்விடும் ஒரு நயா பைசாவுக்கு வக்கீலாதவங்களுக்கு இந்த அளவுக்கு மண்டைக்கணம் இருந்தால் பல லட்சங்களுக்கு ஒரே வாரிசான எனக்கு எத்தனை திமிர் இருக்கும் அவள் அன்று முழுக்க ஒரு பருக்கை சாப்பிடவில்லை என்னதான் டைனிங் டேபிளும் ஓரளவுக்கு மற்ற வசதிகளும் இருந்தாலும் அவள் வீட்டை போலாகுமா வந்த அன்றே முகுந்தன் சொல்லிவிட்டான் சந்தியா மாடி ரூம் தான் நமக்கு பெட்ரூம் பட் ஒன் திங் காலை நேரத்தில் வித்யா குளிச்சிட்டு கோர்ட்டுக்கு கிளம்பணும் லல்லு ஸ்கூலுக்கு கிளம்பணும் நான் வேற எல்லாரையும் பறக்கடிப்பேன் அந்த நேரத்தில் யார் வேணும்னாலும் மாடி பாத்ரூமையும் பெட்ரூமையும் யூஸ் பண்ணிப்போம் ராத்திரிக்கு தான் இது நமக்கு ஏகபோக உரிமை சந்தியா இதற்கு பதிலளிக்காமல் மௌனமாய் உட்கார்ந்திருந்தாள் மனசுக்குள் அப்பா சொன்ன வார்த்தைகள் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சந்தியா அடையாறுலே நாலு கிரவுண்டு வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் கிளாஸ் பங்களா கட்டிடலாம் மேலும் மாப்பிள்ளை நமக்கேற்ற மாதிரி டைப் டைப்பில்லே கொஞ்சம் விரைப்பு அதிகம் சோவாட் வளைக்கவே முடியாத இரும்பை கூட நெருப்புளே பழுக்க காய்ச்சி அடிக்கிறபடி அடிச்சா வளைஞ்சிடுறதில்லையா அன்று காலையில் இவள் தூங்கி எழுந்தபோது பெட் காப்பி வரவில்லை கீழ்காலில் ரேடியோவில் இறைச்சலாய் செய்தி வாசிப்பு அதையும் மீறிக்கொண்டு ராகவனின் குரல் பொழுது ஒரு பக்கம் விடியும் முன்பே தேவாரமும் திருவாசகமும் அமர்கலப்படுத்தி விடுவார் அவர் அவரது குரலையும் மீறி வாசலில் வித்யா காய்கறி காரியிடம் கொத்துமல்லிக்கு மல்லுக்கு நிற்கும் குரல் எல்லாவற்றையும் தூக்கிச் சாப்பிடுவது போல அவர்களது படுக்கையை ஒட்டிய குளியலறையிலிருந்து லல்லுவின் நாராசமான அலறல் வித்யாக்கா எங்கே இருக்கே தலையில் என்னை வச்சிட்ருக்கேன் பாத்ரூம் பைப்பிலே தண்ணி வரலே அவசரமாக தண்ணி வேணும் சீக்கிரம் வா இத்தனை கோலாகலங்களுடன் திருப்பள்ளி எழுச்சி நடக்க எரிச்சலுடன் கண் திறந்து எழுந்து உட்கார்ந்தவளின் எரிச்சலை மேலும் கிளப்புவது போல இடுப்பில் ஒரு குடம்பும் கையில் ஒரு பெரிய பிளாஸ்டிக் பக்கெட்டுமாய் வித்யாவின் பிரவேசம் குட் மார்னிங் ஐ செட் குட் மார்னிங் ம் குட் மார்னிங் சந்தியா அவளை நிமிர்ந்து பார்க்காமல் சொல்ல வித்யா அதை லட்சியம் செய்தாதவள் போல மேலே சொல்லிக்கொண்டே போகிறாள் தினமும் பல்லை தேய்ச்சிட்டு ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு படுக்கையை சுற்றி வச்சிட்டு வந்துடுமா வாட் மெத்தை அதுவும் ஃபோம் மெத்தை அதை எப்படி சுருட்டி வைக்க முடியும் மேலும் கட்டில் எதுக்காக இருக்குது மெத்தையை விரிச்சு வைக்கத்தானே வித்யா புன்னகைத்தாள் நீ சொல்கிறது சரிதான் ஆனால் இந்த வீட்டில் காலையில் எழுந்ததும் படுக்கையை சுற்றி வச்சிடுறது வழக்கம் படிக்கை விரிச்சே கிடந்தா மூதேவி தான் வாசம் பண்ணுவா அந்த வீட்டிலேங்கிறது எங்க அம்மா அதான் உங்க மாமியாரோட வாதம் கொஞ்ச நாளைக்கு இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சந்தியா நானும் முகுந்தனுமா பல்லாவரத்தில் ஒன்றரை கிரவுண்ட் நிலம் வாங்கி போட்டிருக்கோம் அப்பா ரிட்டையர் ஆனதும் வீட்டை கட்டலாம்னு இருக்கோம் அப்போ அந்த பங்களாவில் உனக்கும் முகுந்தனுக்கும் ஒரு பெட்ரூம் நம்ம லல்லுவுக்கு ஒரு பெட்ரூம் கம் ஸ்டடி ரூம் அப்பா அம்மாவுக்கு ஒரு பெட்ரூம் கட்டலாம்னு பிரமாதமாக பிளான் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அந்த பெட்ரூம்லே படுக்கை கட்டில்லையே விரிச்சிருக்கட்டும் நோ அப்ஜெக்ஷன் சந்தியா அவளை உறுத்து பார்த்தாள் ஒன்றரை கிரவுண்டு அதுவும் பல்லாவரத்தில் யார் அங்கே கூடி போயிருப்பாங்க என்ன நீ இப்படி சொல்கிறே நம்ம நாட்டில் வஞ்சனை இல்லாமல் பெருகிக்கிட்டே வர்ற ஒரே ஒரு விஷயம் இந்த ஜனத்தொகை தாம்மா பல்லாவரம் பரங்கிமலை ஏன் தாம்பரம் வரைக்கும் கிடைக்கிற இடத்துல எல்லாம் சின்னதும் பெருசுமா வீடு கட்டிகிட்டே போகிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் பாரு அந்த பகுதியிலே எல்லாம் ஒரு குண்டூசி குத்துற அளவுக்கு இடம் கிடைக்காம ஜனங்க திண்டாடுற காலமும் வரும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எங்கள் அப்பா அடையாறுலே நாலு கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்காரு இன்னும் ஆறு மாசத்துல பங்களா ரெடி ஆயிரும் வித்யா அவளது முகத்தையே புன்னகையுடன் பார்த்தாள் கையிலிருந்த பக்கெட்டையும் குடத்தையும் குளியரலைக்குள் கொண்டு வந்து வைத்துவிட்டு சந்தியாவின் அருகில் வந்தாள் பெத்தவங்க பெரிய பாலஸ் கட்டி கொடுக்கலாம் சந்தியா ஆனா ஒரு பொண்ணுக்கு தன் புருஷன் தனக்காக கற்ற குடிசையிலே கிடைக்கிற சந்தோஷம் அந்த பாலஸ்லே வர்றதில்லே நீ சின்னவ அதனால உனக்கு இப்போ எது சொன்னாலும் புரியாது போக போக புரிஞ்சுப்பே காலையிலே இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் முகுந்தன் தன் மாமனாரிடம் காஷ்மீர் பயணம் வேண்டாம் என்று சொன்னது எல்லாமாக சேர்ந்து அவளது பிடிவாத குணத்தை வந்த அன்றைக்கே வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது காலையில் வித்யாதான் சாப்பிடுவதற்கு முன் மாடியேறி வந்து அவளை கூப்பிட்டாள் காப்பி குடிக்கக்கூட கீழே வரலையே பசிக்கலையாமா இப்போ என்னோட சாப்பிட வர்றியா இத்தனை சீக்கிரம் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை காலையில் ஒன்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வித்யா கண்களை அகல விரித்தாள் அப்போ சாப்பாடு பகல் ரெண்டு மணிக்கு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வித் டீ நைட் டென் ஓ கிளாக்குக்கு டின்னர் தட்ஸ் ஆல் வாவ் இதை இங்கே ஃபாலோ பண்ணுறது சாத்தியமே இல்லை இங்கே காலையில் ஆறு மணிக்குள்ள காபி பத்து மணிக்கு சுட சுட சாப்பாடு ஆபீஸுக்கு போகிறப்ப கையில் ஜில்லுன்னு தயிர் சாதம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சு வர்றப்ப பஜ்ஜியோ பக்கடாவோ அம்மா அருமையாக போட்டு வச்சிருப்பா ராத்திரி இன்க்ளூடிங் அங்கிள் எல்லாருக்கும் தயிர் சாதமும் மாவடுவும் தான் சந்தியா அவளை பார்வையால் ஒரு வெட்டு வெட்டி விட்டு திரும்பி படுத்தவள்தான் நடுவில் லல்லுவோ சீதாவோ யார் வந்த போதும் எழுந்திருக்கவே இல்லை இப்பொழுது முகுந்தன் வீடு திரும்பி இரவு சாப்பாட்டுக்கு அழைத்தபோது போது தூங்குவது போல பாவனை செய்தாள் அவன் தொட்டபோது சு என்று கொசு விரட்டுவது போல அவன் கையை தட்டிவிட்டாள் பால் தம்ளரை மேஜை மீது வைத்த முகுந்தன் குப்புற கிடக்கும் மனைவியையே ஒரு தீர்க்கமாய் பார்க்கிறான் மாமனாரும் மற்றவர்களும் எப்படியோ இவளை அவனுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அழகான எலுமிச்சை நிறமும் வண்டு கண்களும் வாளிப்பான தேகமும் எப்பேற்பட்ட ஆணுக்கும் போதையூட்டும் எல்லாம் சரிதான் இத்தனையையும் கொடுத்த இறைவன் இவள் முகத்தில் ஒரு இளம் புன்னகையை எழுத மட்டும் ஏன் மறந்தான் எப்பொழுதுமே இந்த முகம் இப்படித்தானா இல்லை தன்னிடத்தில் மட்டும்தான் இப்படி போகிறதா தன்னிடம் மட்டும் தானென்றால் அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லையா சட்டென நெஞ்சில் கல்லை தூக்கிப் போட்டாற் போல இருக்கிறது அவனுக்கு மெல்ல அவளை புரட்டி தன் மடிமீது மீது கொள்கிறான் அதற்கிடையில் அரைக்கதவை தாளிட்டோமா என்று ஒரு முறை பார்த்து கொள்கிறான் சந்தியா டேய் சந்தியா என்னடா உடம்பு சரியில்லையா என் மேலே கோபமா அவள் வெடுக்கென அவனிடமிருந்து தன்னை பிடுங்கிக்கொண்டு கொண்டு போய் படுக்கிறாள் ஏய் என்ன இது என்னாச்சு இங்க பாரு இங்க பாரேன் என் மேலே கோபமா என்ன கோபம் இல்லை என்னை பிடிக்கலையா அவள் கண்களை சுருக்கியபடி அவனை பார்க்கிறாள் உங்களை பிடிக்கலைன்னு நான் சொன்னேனா அவளது பதில் அவன் இதழில் குறும்பு புன்னகையை தோற்றுவிக்கிறது தேங்க்ஸ் என்னை பிடிச்சிருக்குனதுக்கு வேற எது உனக்கு பிடிக்கல அவள் விரிட்டனை எழுந்து உட்கார்ந்து தன் மீது தலையணை ஒன்றை போட்டுக்கொள்கிறாள் இந்த வீட்டிலே எனக்கு பிடித்தது உங்கள் ஒருத்தரைத்தான் அவன் புருவத்தை சுருக்குகிறான் என்ன சொல்றே சில விஷயங்களை விரிவாக சொல்கிறது நல்லதில்லை கேட்க ஒரு மாதிரியாக இருக்கும் எனக்கு மூடி மறைச்சி பேசுறது பிடிக்காது அவன் பேச்சில் மெல்லிய கடுப்பு ஏறுகிறது ஓகே ஓகே நேரே சொல்கிறேன் எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல இந்த மனுஷங்களோட சேர்ந்து வாழ என்னால் முடியாது ஏய் இதை பாருங்கள் என் பேர் சந்தியா ஏய்கினு மிரட்டாதீங்க உங்களுக்கு என்னோட வாழறதுல ஆசை என்றால் எங்க வீட்டுக்கு வந்துடுங்க எங்க வீட்ல என் பேரண்ட்ஸோட சேர்ந்து இருக்க பிடிக்கலைன்னா நான் வற்புறுத்தலை எங்க அப்பா நமக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் பங்களா ஒன்று கட்டப்போறார் அதுக்கு போயிடலாம் ப்ளீஸ் அவன் அவளை விட்டு விலகி உட்கார்கிறான் நீ நினைக்கிற மாதிரி அத்தனை சுலபமா என்னால பெத்தவங்களையும் அக்கா தங்கையையும் விட்டுட்டு வர முடியாது சந்தியா உங்க அம்மா எப்படி பத்து மாசம் சுமந்து பெத்திருக்காங்களோ அதே மாதிரிதான் என்னையும் எங்கள் அம்மா பெற்றிருக்காங்க அதையும் விட ரொம்பவும் முக்கியமானது நாளைக்கு இந்த குடும்பத்தை என் தோளிலே சுமக்க வேண்டியவன் நான் அதை விட்டுட்டு பொறுப்பில்லாமல் பெண்டாட்டியோட மாமியார் வீட்டில் போய் உட்கார முட்டாள் நான் இல்லை அப்போ நாம் சேர்ந்து வா தனியாக வாழ முடியாதுங்கிறீங்க அவன் அத்தனை இக்கட்டிலும் வாய்விட்டு சிரிக்கிறான் புருஷனும் பெண்டாட்டியும் தனியாக இருக்கிறதுல எந்தவித என்ஜாய்மெண்ட்டும் இல்லை சந்தியா இருபத்தி நாலு மணி நேரமும் கண்ணே மூக்கேன்னு கொஞ்சிக்கிட்டே இருந்தா சீக்கிரத்துல அழுத்திடும் இப்ப நான் உன்னை கொஞ்ச வர்றேன்னு வச்சுக்க நினைச்ச நினைப்பை உடனே செயல்படுத்த முடியாம ஆபீஸ் வேலை வீட்டுக்கு வந்தா சின்ன சின்ன வேலை அம்மாவோட கோயிலுக்கு போறது வித்யா அக்காவோட லைப்ரரிக்கு போறது லல்லுவுக்கு பாடத்துல ஏற்படுற சந்தேகத்தை தீர்க்கிறது இப்படி இத்தனையும் கடந்துட்டு உன்கிட்ட வர்றப்ப எனக்கு ஏற்படுற குஷியே தனிதான் சந்தியா அப்ப கடைசியாத்தான் நானா நோ நீ சரியா புரிஞ்சுக்கல ஒரு மனுஷன் தன் கடமைகளை எல்லாம் ஒழுங்கா முடிச்சிட்டு காதல்ல இறங்கினா அந்த காதலை அவனால முழுசா அனுபவிக்க முடியும் அதை விட்டுட்டு காதலிக்கிறதும் பெண்டாட்டியை திருப்தி பண்றதும் தான் முக்கியம்னு நினைச்சா சீக்கிரத்தில் அவன் சோர்ந்து போயிடுவான் அழுத்து போயிடுவான் எனக்கு இப்பவே அழுத்து போச்சு நாளைக்கு நான் எங்க வீட்டுக்கு போக போறேன் நாளைக்கு எனக்கு லீவு கிடையாது சந்தியா வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை போவோம் சந்தியா தோள்பட்டையை குளிக்கி கொள்கிறாள் எனக்கு துணை அவசியமில்லை நான் தனியா அமெரிக்கா ஜப்பான் எல்லாம் போயிட்டு வந்தவ ஸோ நாளைக்கு காலையில நான் கிளம்புறேன் அவள் கட்டிலில் கையையும் காலையும் விசிறி போட்டபடி படுக்க முகுந்தன் ஒரு தலையணை ஜமக்காலத்துடன் மொட்டை மாடிக்கு போகிறான் எதிர்பாராமல் வந்து நின்ற மகளை பார்த்து திகைத்து போகிறாள் அந்த தாய் தனியாவை வந்தே பின்னே உன் அழகான மாப்பிள்ளை காரில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாருன்னு நினைச்சியோ முந்தா நாள் புருஷன் வீட்டுக்கு போனவ இன்னைக்கு வந்து நிற்கிறியடி நாலு பேர் கேட்டால் நான் என்ன பதிலை சொல்லுவேன் அந்த நாலு பேரை எங்கிட்டே அனுப்பு நான் கவனிச்சுக்கிறேன் சந்தியா தனது அறைக்குள் போய் தனது பிரம்மாண்டமான கட்டிலில் தொப்பென விழுகிறாள் ஏர் கண்டிஷனின் இதமான கொதித்து கொதித்துப்போன நெஞ்சுக்கு ஆறுதலாய் இன்று வரையில் இவளது வார்த்தையை மீறி யாரும் எதுவும் செய்ததில்லை அவ்வளவு ஏன் அவள் கண்ணசைத்தால் காலடியில் விழ எத்தனையோ பணக்கார இடத்து இளைஞர்கள் காத்திருந்தார்கள் அப்படி இருக்கையில் போயும் போயும் இந்த முகுந்தனிடத்தில் என்ன அந்தஸ்தை கண்டார் தன் தந்தை என்பது இன்னமும் அவளுக்கு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது அல்பமான இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் வேலை வெறிநாய் பாயிற மாதிரி வேட்டை நாய் துப்பு மாதிரி அலையிற வேலை ஊரில் இருக்கிறவங்க சாபத்தை எல்லாம் தலையில் சுமக்கிற வேலை சனியன் இதுக்கு போய் யாராவது பயப்படுவாங்களோ அப்பா வந்து கேட்டால் என்ன பதிலை சொல்வது என ஒரு கணம் யோசிக்கிறாள் திட்டுவார் நிச்சயம் திட்டுவார் அவள் தீவிரமாய் காரணத்தை தேடுகிறாள் மாமனார் மாமியார் மீது குறை சொல்ல முடியாது புருஷன்காரனுக்கு தன் மீது அன்பில்லை என்று சொல்ல முடியாது சின்ன நாத்திக்கு தன்மேல் பொறாமை என்றும் சொல்ல முடியாது அந்த குருவி கூட்டில் தான் போய் வாழ முடியாது என்று சொல்லலாம் அப்புறம் அவள் யார் வித்யா அவளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் யோசித்துப் பார்க்கையில் முதல் நாள் காலையில் படுக்கையை சுற்றி வைப்பதற்காக அவள் பேசிய பேச்செல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது முகுந்தன் தனது கடமைகளை வரிசைப்படுத்தி சொன்னபோது கூட வித்யாவை லைப்ரரிக்கு அழைத்து போய்விட்டு வருவதையும் தனது முதல் கடமைகளில் ஒன்றாக குறிப்பிட்டதையும் இது எல்லாவற்றுக்கும் கடைசியாகத்தான் பெண்டாட்டியை கொஞ்சுவது என்பது போல பேசியதையும் நினைத்துப் பார்த்தபோது ஆத்திரம் பொங்குகிறது இவளை விட நான் எந்த விதத்தில் மட்டமா போயிட்டேன் இத்தனைக்கும் புருஷனோட சொந்த அக்கா கூட இல்லை இவை என்ன என்னை படுக்கையை சுருட்டி வைக்க சொல்லி ஆர்டர் பண்ணுறது அன்று மாலை நரசிம்மன் வீடு வந்து சேர்ந்ததும் மகளை பார்த்து பதைத்தபடி கேட்ட கேள்விக்கு அவள் இந்த காரணத்தை தான் சொல்கிறாள் என்னை அதட்ட ஹூ ஷி என்னமோ அனாதை இல்லத்தில் சேர்ந்திருக்கிற புது பொண்ணை மாதிரி அதற்றா காலையில் எழுந்த உடனே படுக்கையை சுத்திடணுமாம் போமத்தையை சுருட்ட முடியாதுங்கிற சின்ன விஷயம் கூட தெரியாத மடச்சி அதை விடுங்க காலையில் பெட் காப்பி கிடையாதாம் ஆறு மணிக்குள்ளே தான் காப்பியாம் பிரேக்ஃபாஸ்ட்னா என்னென்னு கேட்குறா அந்த லாயர் ராத்திரி வெறும் மாவடும் தான் டின்னராம் உங்கள் சௌகரியத்துக்காக ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சதை விட ஒரு அரசியல்வாதிக்கு என்னை கட்டி வச்சிருக்கலாம் ஏன்னா இந்த காலத்து அரசியல்வாதியோட சொல்லுக்கும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மட்டுமில்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கையை கட்டி கொண்டு நிற்க வேண்டிய நிலைமை நீ சொல்றது எல்லாம் சரிதாம்மா ஆனால் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் போய் வந்திருக்கியே சந்தியா புரியாமல் புருவத்தை உயர்த்துகிறாள் நரசிம்மன் அதற்கு மேலும் அங்கு நின்று பேச பிடிக்காதவராய் மகளை அழைத்துக்கொண்டு தன் அறைக்கு போய் கதவை தாளிட்டு கொள்கிறாள் உன்னை இத்தனை படிக்க வச்சும் ஆம்பளை மாதிரி வளர்த்தும் நானும் முட்டாள் பெண் குலத்தை சேர்ந்தவதாங்கிறதை நிரூபிச்சிட்டியே உங்கள் அம்மா படிக்காத முட்டாள் நீ படிச்ச முட்டாள் அடுத்த மாதம் இருபதாம் தேதி வாக்கில் ஒரு சில புள்ளிங்க வீட்டில் எல்லாம் ரெய்டுக்கு வரப்போகிறாங்களாம் நாலஞ்சு தடவை சோதனை போட்டும் கருப்பு பணம்னு ஒத்தை ரூபா கூட பெயராதாலே சீஃப் ஆஃபீஸரும் இதுவரைக்கும் சோதனைக்கு போய் வெறுங்கையோட திரும்பாதவரும் இந்த வேலையிலே புலியின்னு பேர் வாங்கினவருமான நம்ம மாப்பிள்ளை தான் இந்த தடவை கிளம்புறாரு கிளம்பட்டும் எனக்கென்ன எனக்கு சோதனைன்னு வந்தா அவன் சும்மா விடமாட்டானாம் தரையை பேர்ப்பான் சுவத்தை இடிப்பான் வீட்டில் ஒரு இன்ச் இடைவெளி விடாம அத்தனை பாகத்தையும் குடைஞ்சி தலைகீழா உருவி தேடுவான் இப்ப போய் நீ இங்க வந்துட்டா எப்படி என்ன இருந்தாலும் புதுசா கல்யாணமானவன் பெண்டாட்டிக்கிட்ட மயங்காமல் இருக்க மாட்டான் அவன் உன்னை சுற்றி வந்தா ரெய்டுன்னு கண்ட கண்ட ஆபீசஸ் என்னை சுற்றி வரமாட்டான் பேசாமல் இருந்தால் எப்படிம்மா ஒரு காசு ரெண்டு காசு இல்லை பல லட்சங்கள் நான் உசுரை கொடுத்து சம்பாதிச்சது எல்லாம் போயிடும் இத்தனையும் எதுக்காக யாருக்காக சம்பாதிக்கிறேன் உனக்காகத்தானே கிளம்பு குடும்பம்னு இருந்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அங்கே என்னால் நிரந்தரமாக இருக்க முடியாது யூசி நான் நைட்டி போட்டு மூணு நாளாச்சு லிப்ஸ்டிக்கையும் ஃபவுண்டேஷன் லோஷனையும் தொட்டு ஆறு வேளையாச்சு என் நெத்தியிலே பொட்டி எங்கே வச்சுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா அவங்க வீட்டு ஹாலில் ஒரு கண்ணாடி டிவி ஸ்கிரீன் அளவுக்கு மட் மாட்டி இருக்குது அதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் அந்த பாவாடை தாவணி இல்லாட்டி சோப்பை குளிச்சு முகத்தில் தடவிட்டு அவங்க அப்பா நான் கண்ணாடி கேட்டதுக்கு உங்கள் மாப்பிள்ளை கையகலத்துக்கு ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து நீட்டுறாரு அதில் முகத்தை பார்த்தா பாதி கன்னம்தான் தெரியுது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட கிடையாதா உங்கள் வீட்டில்னு கேட்டதுக்கு டைனிங் டேபிளே தான் எங்கள் அக்கா வாங்கினான்னு சொல்கிறாரு இதை சொல்ல அவருக்கு வெக்கமா இல்லை படபடவென புரியும் மகளையே இமைக்காமல் பார்த்த நரசிம்மன் இறுகிய குரலில் சொல்கிறார் இந்தா இந்த வீட்டில் உனக்கு இடமில்லாமல் போயிடலை ஒரு அப்பன் உழைச்சி சம்பாதித்ததையெல்லாம் கவர்மெண்ட் நோகாமல் எடுத்துட்டு போகிறதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதானா இரு நான் வற்புறுத்தலை ஆனா ஒரு விஷயம் அவங்க வாரிட்டு போனதுக்கு அப்புறம் மிச்ச மீதி ஏதாவது இருந்தால் அத்தனையையும் க்ளீனாக அனாதை ஆசிரமங்களுக்கு எழுதி வச்சிடுவேன் புரியுதா அவள் மெதுவாக படிந்து வருகிறாள் இப்போ என்ன சொல்றீங்க அந்த வீட்ல நான் இன்னும் எத்தனை நாள் இருக்கணும் ஆறு மாசம் கரெக்டாக ஆறே மாசம் மாப்பிள்ளையை நம்ம சைடுக்கு இழுத்துட்டு வந்துடு நீ நில்லுன்னா அவன் நிற்கணும் உட்காருன்னா உட்காரணும் உன்னால் முடியும் கொஞ்ச நாள் பல்லை கடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்புறம் நீ வேணா பார்த்துட்டே இரு மாப்பிள்ளையே வெட்கத்தை விட்டு சொல்லுவான் மாமா நான் தனி வீடு பார்த்துட்டு போகலாம்னு பார்க்குறேன்னு சொல்லுவான் மறுநாள் காலையில் நரசிம்மன் மனைவியை அழைத்து சொல்கிறார் லட்சுமி நீயும் வா சந்தியாவை கொண்டு போய் அவ புருஷன் வீட்டில் விட்டுட்டு வரலாம் அவள் வியப்பு தாழாமல் விழிகளை விரிக்கிறாள் ஆமாண்டி ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் புறப்படு போகிற வழியிலே பூ பழம் வெத்தலை பாக்கு இன்னும் என்னென்ன சம்பிரதாயமோ அதை எல்லாத்தையும் வாங்கிக்க லட்சுமி கண்களில் தழும்பிய கண்ணீரை சுண்டிவிட்டபடி அவசர அவசரமாய் உட்பக்கம் ஓடுகிறாள் வீட்டு வாசலில் கார் வந்து நின்றதுமே ஓடி வந்தவள் வித்யாதான் சந்தியாவை பார்த்ததும் நெஞ்சில் பாலை போல் இருக்கிறது அவளுக்கு முதல் நாள் இவள் பிறந்த வீட்டுக்கு கிளம்பிய போது அவள் வீட்டில் இல்லை கோர்ட்டுக்கு போயிருந்தாள் மாலை வீடு திரும்பியதும் அவள் முதன் முதலில் சந்தித்தது சீதாவின் அழுது உப்பிய முகத்தைத்தான் என்னம்மா என்னாச்சு அவ கிளம்பி போயிட்டாடி யாரு சந்தியாவா எங்க போனா பிறந்த வீட்டுக்கு லல் எவ்வளவோ தடுத்து பார்த்தா அதுக்கு இங்கிலீஷில் என்னமோ கத்திட்டு போயிட்டா மொத்தத்தில் ஒன்று நிச்சயம் நேற்று ராத்திரி அவளுக்கும் முகுந்தனுக்கும் ஏதோ தகராறு நடந்திருக்கு இந்த படவா நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா அவனவன் பெரிய மனுஷனாயிட்டதா மனசில் நினைச்சிட்ருக்காண்டி இவன் ஏதாவது சொல்லியிருந்தா தானடி எனக்கு தெரியும் நான் பாட்டுக்கு வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு முதல் முதலாக மருமக வந்திருக்காளேங்கிற சந்தோஷத்தில் தலையில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு விடுறேன் வர்றியாமான்னு யதார்த்தமாக கேட்டேன் தாட் பூட்டுனு இங்கிலீஷில் கத்தினா ஒன்றுமே புரியலேன்னா சுவத்தில் முட்டிக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா சீதா வெகுளி யாரிடமும் அதிர்ந்து பேசி அறியாதவள் திடுதிப்பென நடந்த இந்த சம்பவத்தினால் மிகவும் அதிர்ந்து போயிருந்தாள் முகுந்தன் ஆபீஸிலிருந்து வந்ததும் ராகவன் தனது இயல்பான சாதுத்தன்மையை மறந்து இறைந்து மகனை அழைக்கிறார் டேய் என்னடாது என்னப்பா சந்தியா கோபிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டாலாமே கல்யாணமான மூணாம் நாளே உங்களுக்குள்ளே என்னடா தகராறு அவன் ஒரு கணம் தயங்குகிறான் இதை அப்பாவிடம் எப்படி சொல்வது சந்தியாவை அவனுக்கு சுத்தமாக பிடிக்காவிட்டால் அப்பா கேட்டதற்கு சடக்கென ஒரே வார்த்தையில் இவை எனக்கு வர வரமாட்டாப்பா என்று சொல்லியிருப்பான் ஆனால் அவளை பிடித்திருக்கிறதே முதன் முதலாக கல்யாண கனவுகளுடன் அவன் பார்த்த புகைப்படம் அவளுடையதுதான் அப்படி இருக்கையில் அவளை விட்டுக்கொடுக்க என்னதான் பெற்ற தந்தையாயிருந்தாலும் எப்படி மனசு வரும் என்னடா நான் கேட்கிறேன் நீ பாட்டுக்கு முழுக்கோழியை முழுங்கின மாதிரி முழிக்கிறே அவளை திட்டுனியா சேச்ச பின்னே அப்பா அவ பார்க்கத்தான் வளர்ந்த பொண்ணாக இருக்காளே தவிர மனசளவில் நம்ம லல்லுவை விட சின்ன பொண்ணாக இருக்கா பிறந்த வீட்டில் வசதியாக இருந்து பழக்கப்பட்டுட்டா இல்லையா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட கிடையாதான்னு கேட்டா டைனிங் டேபிள் தான் வாங்கியிருக்கோம்னு சொன்னேன் அதுக்கு அவள் என்னமோ சொன்னா நான் பதிலுக்கு கொஞ்சம் எரிச்சலோட ஏதோ திட்டேன் அந்த கோபத்திலே தான் போயிட்டா போல இருக்கு வித்யா பதறியபடி முகுந்தனின் முதுகில் குத்துகிறாள் போடா நீ அப்படி திட்டி இருக்கக்கூடாது என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பாவை விட்டு நம்மையே நம்பி வந்திருக்கா அவளோட தேவை யார்கிட்ட போய் சொல்லுவா மரம் மாதிரி வளர்ந்திருக்கியே தவிர பெண்டாட்டிக்கிட்ட இதமாக நாலு வார்த்தை பேசக்கூட தெரியலையே இனிமே வேணுமானா உங்ககிட்ட பாடம் கற்றுக்கிறேன் அவன் சூழ்நிலையின் இறுக்கத்தை தளர்த்த முயன்று தோற்க ஏண்டா ஒன்று வேணுமானா செய்யலாமா வித்யா ஆவலுடன் கேட்கிறாள் என்ன பாங்லே என் கணக்கில் ஆறு லட்சத்துக்கு கணக்கு இருக்கு பல்லாவரம் வீட்டை கட்டுறதுக்கும் லல்லுவோட கல்யாணத்துக்கும் தான் அதை செலவு பண்ணணும்னு வச்சிருந்தேன் இப்ப வேணுமானா பல்லாவரம் வீடு கட்டி முடிகிற மட்டும் இதை விட இன்னும் கொஞ்சம் வசதியான வீடா பார்த்து போகலாம் அவ இஷ்டப்படி அவளுக்கு தனி பெட்ரூம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதையெல்லாம் வாங்கி போட்டா அவளுக்கு திருப்தியா இருக்கும் இல்லையா வித்யா இதை சொல்லும்போது முகுந்தன் அழுதே விட்டான் வித்யா அவன் அவளது இரு கன்னத்தையும் கையில் ஏந்திக்கொள்கிறான் கொள்கிறான் உன்னோட வாழ்க்கைக்கு விலையா கிடைச்ச பணத்தை வீடு கட்டவும் லல்லு கல்யாணத்துக்கும் உபயோகிச்சிக்கிறதே சுயநலம் இதில் என் பெண்டாட்டியோட அல்ப ஆசைகளுக்கெல்லாம் வேற தர்றேங்கிறியே இன்றைக்கி வீடு வசதியாக இல்லை ஃபர்னிச்சர் இல்லைன்னு அவள் சொல்கிறான்னு நாம் வேறு வீடு பார்த்து அவள் கேட்குறதை வாங்கினோம்னு வச்சுக்க நாளைக்கு அவள் ஏர் கண்டிஷன் இல்லைம்மா இதை விட பெரிய பங்களா வேணும்னு சொல்லுவா நாலு வேலைக்காரங்க வேணும்னு சொல்லுவா அப்புறம் கார் ஃபாரின் டூர் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்கே போவே எனக்கு தெரியாமல் பிளாக் மணி ஏதாவது பதுக்கி வச்சிருக்கியா வித்யா குபுக்கென சிரித்து விட்டாள் இருந்தாலும் அன்றிரவு யாருக்குமே தூக்கமில்லை பொழுது விடிந்ததும் சந்தியாவை போய் அழைத்து வர வேண்டும் என்கிற துடிப்பே அனைவருக்குள்ளும் நீக்கமற நிறைந்திருந்தது இப்பொழுது அவளே வந்து விட்டாள் என்றால் எத்தனை ஆனந்தமாக இருக்கிறது வாங்க வாங்க வித்யா முகமெல்லாம் புன்னகையாய் அவர்களை வரவேற்க நரசிம்மன் நேரே ராகவன் எதிரில் போய் உட்காருகிறார் மாப்பிள்ளை எங்கே குளிச்சிட்டு இருக்கான் இதோ இப்ப வந்துடுவான் அசட்டு பொண்ணு ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு வந்துடுச்சு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன் சார் எங்கே மாப்பிள்ளை அவரை பார்த்து ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு கிளம்பிடுறேன் நிறைய வேலை இருக்கு முகுந்தன் ஈரத்து வாழையுடன் வெளியே வர நரசிம்மன் மிகவும் அந்தரங்கமாய் அவனுடன் பேசுவது போல நெருங்கி நின்று அவனது இரு கைகளையும் பிடித்து கொள்கிறார் மாப்பிள்ளை ஒன்றும் மனசுல வச்சிக்க கூடாது அவ ஒரு குழந்தை மாதிரி இங்கே என்னமோ கோவிச்சிட்டு வந்துட்டாலே தவிர அங்கே வந்து ராத்திரி முழுக்க ஹோன்னு அழுதுட்டா லட்சுமியோ சீதாவின் கால்களில் விழுந்து வணங்காத குறையாக மன்னிப்பு கேட்டுவிட்டு கிளம்புகிறாள் அந்த சூழ்நிலையில் இவர்கள் எதிரில் ஒரு குற்றவாளி போல நிற்க பிடிக்காதவளாய் சந்தியா விடுவிடுவென மாடிக்கு போகிறாள் அவள் பின்னாலேயே உள்ளே வந்த முகுந்தன் அவளது இடுப்பை பிடித்து தன் பக்கம் இழுக்கிறான் கோபம் இன்னும் தீரலையா அவள் அவனை பார்த்து சிரிக்கிறாள் அந்த நேரத்தில் அவளின் இந்த சிரிப்பு ஒன்றே போதுமானதாக இருக்கிறது அவனுக்கு இப்போத்தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது சந்தியா இன்றைக்கி ஆபீஸுக்கு லீவு போட்டுட்டு உன்னை வந்து பார்க்கலாம்னு இருந்தேன் அப்பா அம்மா வித்யா எல்லாருமே தவிச்சு போயிட்டாங்க ஏன் நீங்க தவிக்கலையா அவள் குறும்பாக அவனது முதுகில் கை வைத்து தள்ளுகிறாள் அந்த நேரம் பார்த்து குளிப்பதற்காக மாடியேறி வந்த வித்யா ஓசைப்படுத்தாமல் திரும்புகிறாள் ஏண்டி குளிக்கலையா கோர்ட்டுக்கு நேரம் ஆயிடுத்தே முகுந்தன் கேட்கிறான் குளிக்காமல் இன்னைக்கு ஒரு நாள் போனால் என்னவாம் இன்னைக்கு கேஸே ஏழு மாசமாக குளிக்காமல் இருக்கிற அப்பாவி பொண்ணோடது தான் இருக்கும் வித்யா வாய்விட்டு சிரிக்கிறாள் அடுத்த ஒரு மாதத்தில் அந்த வீட்டில் உண்டாக போகும் பிரளயத்தை உணராதவளாய் இந்த ஒரு மாதமும் வாழ்க்கை சலனமில்லாம த நீரோடையாகத்தான் இருக்கிறது சந்தியா முகம் கழுவி தனது மேக்கப்பை ஆரம்பிக்கும் தருணத்தில் லல்லு கீழேயுள்ள பிரதான கண்ணாடியை தூக்கி கொண்டு மாடிக்கு ஓடி வருவாள் கண்ணாடியை அந்த அறையின் சுவரில் சாற்ற முடியாததால் லல்லு தன் கையிலேயே கெட்டியாக பிடித்து கொள்வாள் சரியா இருக்கா அண்ணி ம் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கு இப்படி வெளிச்சத்துக்கு எதிராக திருப்பு அவள் தன்னை அலங்கரித்து முடியும் வரையில் பள்ளிக்கூடத்துக்கு நேரமாவதையும் பொருட்படுத்தாமல் மகா பொறுப்பாய் அந்த சிறுமி நிற்பதும் மாடி குளியறையில் தண்ணீர் வரவில்லை என்றால் சந்தியா குளிக்க வேண்டுமே என்கிற பதைப்பில் வித்யா குடத்தையும் பக்கெட்டையும் சுமந்து கொண்டு மாடிக்கும் கீழுக்குமாய் மூச்சு வாங்க ஏறி இறங்குவதும் அவளுக்கு படுக்கையில் காப்பி குடித்துத்தான் பழக்கம் என்பதால் சீதா ராகவனுக்கு தெரியாமல் தனது அருமை மருமகளுக்கு வித்யாவின் கையில் காப்பியை கொடுத்து விரட்டுவதும் நைட்டி என்கிற பெயரில் அவள் அரைகுறையாய் ஏதோ ஒன்றை மாட்டிக்கொண்டு வீட்டில் வளைய வரும் பொழுது அதை கண்டும் காணாதவராய் ராகவன் சமாளிப்பதும் மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டுமென்பதற்காகவே மாலையில் சீக்கிரம் வீடு திரும்பும் முகுந்தன் அவளுடன் கடற்கரைக்கும் சினிமாவுக்கும் ஓரிரு முறை அவளின் பிறந்த வீட்டுக்கும் போய் வருவதும் அவளது இந்த மாற்றம் எல்லோரையும் குதூகலப்படுத்தினாலும் நரசிம்மனை ஒரு மடங்கு அதிகமாகவே சந்தோஷப்பட வைக்கிறது முகுந்தன் சந்தியாவுடன் வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் அவனை அளவு கடந்த பிரியத்துடன் உபசரிக்கிறார் அவர் ஒருமுறை வெளிநாட்டு கைக்கடிகாரம் ஒன்றை அவனுக்கு பரிசளிக்கிறார் அவர் அவன் புன்னகை மாறாமல் அப்படியே அவிழ்த்து மேஜை மீதே வைத்துவிட்டான் கட்டிக்கங்க மாப்பிள்ள மன்னிச்சிடுங்க சார் நான் அன்பளிப்பா எதையும் வாங்குறதில்லை வெளியிலே சரி நமக்குள்ள என்ன நீங்க கொடுத்து நான் மறுக்காமல் இருக்கிற பெரிய வெகுமதி சந்தியாதான் அதைவிட வேற என்ன வேணும் நரசிம்மன் எதிர்பார்த்த நாட்களில் அவர் வீட்டில் எதுவும் சோதனை நடக்காததில் அவருக்கு பரம சந்தோஷம் மாப்பிள்ளைக்கிட்ட நீ ஏதாவது சொல்லி வச்சிருக்கியம்மா இல்லை நானாக ஒரு நாள் இது பற்றி பேச்சு வந்தப்போ சொந்த அம்மாவை இருந்தால் கூட விட மாட்டேன்னு அவர் சொன்னார்ப்பா நீ வேற அதெல்லாம் சும்மாங்காட்டியும் மாப்பிள்ளை தங்கமானவர் அதான் நம்ம வீட்டில் ரெய்டி நடக்காமல் பார்த்துக்கிட்டாரு என்ன இருந்தாலும் எல்லாத்துலேயும் அவருக்கும் பங்கு உண்டு இல்லையா நரசிம்மனின் சந்தோஷம் வெகு நாட்கள் நீடிக்கவில்லை கழுத்து மட்டும் வந்த ஆபத்து அகன்றுவிட்டது என்கிற சந்தோஷத்தில் அவர் நிச்சிந்தையாக இருந்தபோது திடீரென ஒரு நாள் பிடிகாலை பொழுதில் நரசிம்மன் வீட்டு ஹால் சோபாவில் வந்து அமருகிறான் முகுந்தன் லட்சுமிக்கு தாங்க முடியாத சந்தோஷம் வாங்க வாங்க இன்னும் அவர் எழுந்திருக்கல இதோ எழுப்புறேன் காப்பி சாப்பிட்றீங்களா இல்லை போன்விட்டா ஹார்லிக்ஸ் எதுவும் வேண்டாம்மா அவரை எழுப்புங்க இதோ லட்சுமி நாலு படிகளுக்கு ஒரு காலாய் வைத்து மாடிக்கு பறக்கிறாள் என்னங்க எழுந்திருங்க மாப்பிள்ளை வந்திருக்காரு என்னது இந்த நேரத்தில் மறுபடியும் ஏதாவது தகராறு உண்மையிலேயே நரசிம்மன் பதறிப்போகிறார் பல் கூட துளக்காமல் கீழே ஓடி வருகிறார் வாங்க மாப்பிள்ளை கொஞ்சம் இப்படி உட்கார்றீங்களா அவர் உட்கார அவன் தனது இரு கைகளையும் தட்டுகிறான் வாசர் பக்கம் ஏழு எட்டு தலைகள் எட்டி பார்க்கின்றன ம் நீங்கள் உள்ளே போய் தேடலை ஆரம்பிங்க அவர்களிடம் சொன்ன அதே வேகத்தில் நரசிம்மன் பக்கம் திரும்பி புன்னகையுடன் சொல்கிறான் உங்கள் வீடு ஆபீஸ் ஃபேக்டரி உங்களோட அவிடன்ஸ் வீடு எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் சோதனை செய்ய சொல்லியிருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்தாப்பா யாரெங்கே முகுந்தன் தனது சக ஊழியர்களை பார்த்து கூறுகிறான் இந்த வீட்டில் இருக்கிற டெலிஃபோன் கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணுங்க அடுத்த சில மணி நேரங்களில் அந்த பங்களா அல்லோல கல்லோலப்படுகிறது ஒரு சின்ன குண்டூசி குத்தும் இடத்தை கூட விட்டு வைக்கவில்லை அவன் மாப்பிள்ளை நரசிம்மன் குரல் கம்ம அழைக்கிறார் நோ இப்போ நான் உங்க மாப்பிள்ளை இல்லை மிஸ்டர் முகுந்தன் சாரி மிஸ்டர் முகுந்தன் இப்படி கொஞ்சம் வர்றீங்களா என்ன உங்களுக்கே தெரியும் இத்தனை சொத்தும் என் பொண்ணுக்குத்தான்னு என் பொண்ணுக்குன்னா அது உங்களுக்கும் தான் சொந்த வீட்டையே ரெண்டு பண்ணலாமா இப்ப நீங்க என்னை மன்னிக்கணும் இப்ப நான் பார்க்குற உத்தியோகத்தில் மிஞ்சி போனா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல நான் பார்க்க முடியாது ஆனா எனக்கு இது போதும் நாங்க கௌரவமான குடும்பத்தில் வந்தவங்க அன்று மாலைக்குள் விவரம் தெரிந்து சந்தியா வானத்துக்கும் பூமிக்குமாய் குதிக்கிறாள் ஆனால் வீடு திரும்பிய தம்பியின் கைகளை பிடித்து குலுக்குகிறாள் வித்யா உன்னை என்னமோன்னு நினைச்சேன் முகுந்த் மாமனார் வீடுன்னு பார்க்காம ரெய்ட் பண்ணிட்டியே வெரி குட் எவ்வளவு தேரிச்சு முப்பது லட்சம் கரன்சியா அதை தவிர கோல்டு பிஸ்கட் வெளியே வராத கணக்குகள் சந்தியா அவனெதிரில் இடுப்பில் கைகளை வைத்து கொண்டு கேட்கிறாள் இப்போ திருப்தி ஆயிடுச்சில்லே சந்தியா போரும் என்னோட பேச வேண்டியதில்லை விரிட்டன கண்களை துடைத்து கொண்டவள் சீதாவும் ராகவனும் எத்தனையோ கெஞ்சியும் கேட்காமல் புறப்பட்டு விட்டாள் அன்று போனவள்தான் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் வரவே இல்லை இந்த முறை முகுந்தனும் போய் அழைத்து வருகிற உத்தேசத்தில் இல்லை பாவம் சின்ன பொண்ணுதானே அப்பாவுக்கு நேர்ந்த அவமானத்தை தன்னோட அவமானமாக நினைச்சிட்டிருக்கா அவதான் ஒன்றும் தெரியாத குழந்தைனா நீயுமா போய் அவளை அடைச்சிட்டு வாடா சீதாவின் வார்த்தைகளை முதல் தடவையாக எதிர்த்து பேசுகிறான் முகுந்தன் சந்தியாவை அவனும் எத்தனையோ முறை தொலைபேசி மூலம் அழைத்து சமாதானப்படுத்த முயன்றிருக்கிறான் அவன் குரலை கேட்டாலே தலையில் அடிப்பது போல அவள்தான் ரிசீவரை வைத்து விடுகிறாளே இதையெல்லாம் பெற்றவளிடம் சொல்ல முடியுமா இங்கே பாருமா தானா போனவளுக்கு திரும்பி வர தெரியாதா என்ன இஷ்டம் இருந்தால் வரட்டும் இல்லாட்டா அங்கேயே இருக்கட்டும் என்னடா பின்னே என்னம்மா அவளுக்கு அவ அப்பா தான் வசத்தின்னா போகட்டுமே வித்யா அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாள் நெஞ்சில் சொல்ல தெரியாத வேதனை அது என்ன இந்த குடும்பத்தின் சாபக்கேடா என்ன எனக்குத்தான் மன வாழ்க்கை ஒரு மாதிரியாய் வீணாயிற்று என்றால் என் உயிருக்கும் மேலான முகுந்தனுக்குமா அன்றே அவள் சந்தியாவையும் நரசிம்மனையும் பார்த்துவிட்டு வர தீர்மானிக்கிறாள் அதை முகுந்தனிடம் சொல்லவும் சொல்கிறாள் நான் போய் சந்தியாவை பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன் தனியாவா ஏன் போனால் என்ன அக்காவை போக போகவிடக்கூடாதுங்கிற அக்கறை இருந்தா நீயும் கூடவா ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன் எனக்கு அவளை பார்க்கணும்னு இல்லை எனக்கு இருக்கே நான் பார்த்து நாலு வார்த்தையாவது கேட்டாகணும் வித்யா சிரிக்கிறாள் என்ன கேட்க போறே வித்து உங்கள் அப்பா பண்ணின தப்புக்காகத்தான் என் தம்பி அவர் வீட்டை முற்றுகையிட்டான் சரி அதுக்காக இப்படி ஒரு உத்தம புருஷன் கிடைச்சிருக்காரேன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு புருஷனை பிரிஞ்சு பிறந்த வீட்டிலேயே இருக்கியே நியாயமானு கேட்பேன் கேட்டு பிரயோசனம் இல்லே வித்து கேட்டுத்தான் பார்த்துடுறேனே நீ பிடிவாதக்காரி சொன்னா சொன்னால் கேட்க மாட்டியே அவன் அழுத்து கொண்டே கிளம்புகிறான் அத்தனை அழிப்பினோடும் உள்ளூர ஒரு சின்ன சபலம் இல்லாமல் இல்லை அவளை பொறுத்த மட்டும் நல்ல பெண்தான் அப்பாக்காரர் ஊரை கொள்ளையடிப்பவராக இருந்தால் பாவம் அவள் என்ன செய்வாள் முகுந்தனின் நினைப்பில் அன்று மாலையே மண் விழுந்து விட்டது வித்யாவுடன் அவன் நரசிம்மன் வீட்டுக்கு மாலை ஐந்து மணிக்கே போய்விட்டான் லட்சுமிதான் அவர்களை வரவேற்று காப்பி கலந்து வர ஓடுகிறாள் என்ன இருந்தாலும் ஒரு தாயல்லவா பெண் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை தவிர வேறு சிந்தனையே இல்லாதவளாயிற்றே சந்தியா இல்லையா வித்யா தன் கையில் இருந்த பூப்பொட்டலத்தை லட்சுமியின் கையில் கொடுத்துவிட்டு கேட்கிறாள் வெளியில் போயிருக்கா இப்ப வர்ற நேரம்தான் தயங்கி தயங்கி சொன்னவள் பிறகு என்ன தோன்றியதோ கண் கலங்க இரு கைகளையும் கூப்பியபடி கெஞ்சும் குரலில் சொல்கிறாள் அவ குழந்தைதான் எந்த பாதையிலே போயிட்டு தெரியாமலேயே போயிட்டிருக்கா அவ அப்பாவுக்கு முரட்டுத்தனமும் முன்கோபமும் தான் இருக்கே தவிர பெண்ணோட எதிர்காலத்தில் அந்த அளவுக்கு அக்கறை இல்லை நிச்சயமா தன்னோட சுயநலத்தால் சந்தியாவோட எதிர்காலத்தையே குட்டிச்சு போறார் போகிறார் எனக்கு பயமாக இருக்குது தயவு செஞ்சு அவளை உங்க கூட அழைச்சிட்டு போங்க நாங்களும் அதுக்காகத்தாமா வந்திருக்கோம் எத்தனை நேரமானாலும் அவளை பார்த்துட்டு தான் போக போகிறோம் வித்யா சொன்னாள் முகுந்தன் ஒன்றுமே பேசவில்லை அந்த பெரிய ஹாலில் நடுநாயகமாய் சுவரில் பதித்திருந்த சந்தியாவின் மிகப்பெரிய புகைப்படத்தையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறான் கையில் கோப்பையுடன் மிடுக்காக அவள் நிற்கும் தோற்றம் மாநில அளவில் முதல் மாணவியாக வந்ததற்கான பரிசுடன் எடுத்த புகைப்படம் படிப்பில் முதலாவதாக வந்தவளுக்கு வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லையே இரவு எட்டு மணி வரை முள்மீது உட்கார்ந்திருப்பது போன்ற அவஸ்தை முகுந்தனுக்கு எட்டு மணி சுமாருக்கு சந்தியா வந்தாள் கூடவே ஆண்களும் பெண்களுமாய் நாலஞ்சு பேர் ஹாலில் கணவனை பார்த்ததும் சற்று தயங்குகிறாள் அவள் சந்தியா யாரு வந்திருக்காங்க பாரு லட்சுமிதான் பரபரப்புடன் சொல்கிறாள் ஹாய் சின்னதாய் ஒரு கையசைப்பு வித்யாவை கண்டுகொள்ளவே இல்லை ஹேய் எல்லாரும் சிட் அவுட்லே போய் உட்கார்ந்து காட்ஸை கழிச்சு போடுங்க இதோ வர்றேன் வேகமாய் உள்ளே போனவள் உடை மாற்றிக்கொண்டு பால்கனியில் வந்து உட்காருகிறாள் அடுத்த சில நிமிடங்களில் சீட்டாட்டம் மிக மும்முரமாய் தொடங்குகிறது மகளின் செய்கை லட்சுமியின் முகத்தை சிவக்க வைக்க இந்த நேரத்தில்தான் தான் வாசலில் கார் வந்து நிற்கிறது நரசிம்மன் இறங்கி வருகிறார் முகுந்தனை பார்த்ததுமே அவரது அடர்ந்த புருவம் சுருங்குகிறது எங்கே இப்படி பெண்டாட்டி பற்றின நினைப்பு கூட இருக்கா என்ன எனக்கு இருக்கு முதல்ல உங்க பொண்ணுக்கு என்னை நினைவு இருக்கான்னு கேளுங்க முகுந்தனின் குரலிலும் சீற்றம் எட்டி பார்க்கிறது வித்யா விவகாரம் முற்றிவிடக்கூடாது என்கிற எண்ணத்தில் முகுந்தனை அடக்கிவிட்டு பேசுகிறாள் சார் உங்க பொண்ணை அழைச்சிட்டு போகணும்னு தான் நாங்கள் வந்திருக்கோம் கல்யாணமானதிலே இருந்து இத்தனை நாளில் ஒரே ஒரு மாதம்தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் கலங்கி போய் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போவே அனுப்பி வையுங்க அழைச்சிட்டு போக நாங்கள் காத்திட்ருக்கோம் நரசிம்மன் அவளை செங்குத்தாய் ஒரு பார்வை பார்க்கிறார் இவ்வளவு பேசுறியே கல்யாணத்தும் போதே கேட்கணும்னு நினச்சேன் நீ யாரு நான் நானா முகுந்தனோட அக்கா கல்யாண மண்டபத்தில் உங்கள் பொன் கழுத்தில் நாத்தியா முடி மூணாவது முடிச்சு போட்டவன் நான் தான் இதை உரிமைக்காக இங்கே சொல்லிக்கல மூணாவது முடிச்சு போடுறதோட நாத்தனாரோட கடமை தீர்ந்து போச்சுன்னு இல்லே நான் இந்த கல்யாணம் நல்ல விதமான வாழ்க்கையை என் தம்பிக்கு கொடுக்கணும்னு அக்கறையோட சொல்கிறேன் அனாவசியமாக பேசி உன் லாயர் புத்தியை காமிக்காதே எங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு நீ என்ன உறவு முறை அதை சொல்லு போதும் அக்காண்ணா பெரியப்பா மகளா அம்மாமளி உறவா இல்லை உங்க அம்மாவுக்கும் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கும் உறவா ஷட்டப் முகுந்தன் சீறி வெடிக்கிறான் உங்க பொண்ணு உங்க வீட்டோட இருக்கட்டும் எனக்கு கவலை இல்லை இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை விவாகரத்துக்கு வழக்கு போட போறேன் கோர்ட்டில் மீட் பண்ணி கையெழுத்து போட்டு இந்த பந்தத்தை உதறிட்டு போக சொல்லுங்க வித்யா வா போகலாம் தரம் கெட்ட மனுஷங்களோட நமக்கென்ன பேச்சு உகுந்தா ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு போதும் வித்யா இத்தனை நாளும் உங்க எல்லார் பேச்சையும் கேட்டதோட வினைதான் இப்ப அனுபவிக்கிறேன் அவன் வித்யாவின் கையை பிடித்து இழுக்கிறான் நரசிம்மனோ எகத்தாளமாய் சிரிக்கிறார் விவாகரத்து அத்தனை சுலபமான விஷயமில்லமாப்ளே எனக்கு கொஞ்சம் சட்டம் தெரியும் நீங்க மாத்திரம் விவகாரத்துக்கு தயாரா இருந்தால் போதுமா என் மகளுக்கு அதிலே இஷ்டமில்லே என்ன செய்வீங்களோ செஞ்சுக்குங்க இப்பொழுது வித்யாவிற்கே முகம் சிவக்கிறது இந்த வழியும் போக விட மாட்டேன் அந்த வழியும் போக விட மாட்டேன்னு என்ன சார் அர்த்தம் விவாகரத்துக்கு இஷ்டமில்லைனா உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வர வேண்டியது நரசிம்மன் அவளை உற்று பார்த்தபடி சொல்கிறார் என் பொண்ணுக்கு தன் புருஷன் கூட வாழத்தான் ஆசை ஆனா அந்த வீட்ல இல்லை இந்த ஒரு மாசத்துல அங்கே அக்காவுக்கும் தம்பிக்கும் என்ன உறவுங்கிறதையெல்லாம் கண்கூடாக பார்த்துட்டா இனிமே அவ மாப்பிள்ளையோட வாழறதா இருந்தா தனிக்குடித்தனம்தான் சாரி அந்த ஆசையை மறந்துட சொல்லுங்க நான் வரேன் என்கிறான் முகுந்தன் அவன் மலைத்து போய் நிற்கும் வித்யாவையும் அழைத்து கொண்டு வெளியேறுகிறான் செய்தியைக் கேட்டதும் ஹோவென அழுகிறாள் சீதா முகுந்தன் தாயை எப்படி சமாதானப்படுத்துவது என்றே தெரியாமல் தவிக்கிறான் கிடக்கான் விடிடி அவன் பொண்ணு அவன் வீட்டோட இருந்தா அவனுக்கு தான் நஷ்டமே தவிர நமக்கில்லேடி ராகவன் கூடத்தில் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தபடியே உருமுகிறார் லல்லுவுக்கு எல்லாமே பிரமிப்பாக இருக்கிறது இந்த வீட்டில் அன்னிக்கு என்ன குறை யோசித்து யோசித்து மூளை குழம்புகிறது அந்த சிறுமிக்கு முதுகுந்தன் வித்யாவை அழைத்து கூறுகிறான் இந்த கேசை உன்கிட்ட தான் நான் ஒப்படைக்கப் போகிறேன் எனக்கு அவகிட்டே இருந்து டைவர்ஸுக்கு கையெழுத்து வாங்கி தர வேண்டியது உன் பொறுப்பு வித்யா முகுந்தனை ஆழமாய் பார்க்கிறாள் இதுவரைக்கும் எத்தனையோ கொடுமைக்கார கணவர்கள்கிட்ட இருந்து எத்தனையோ கொடுமைக்காரர்களுக்கு விடுதலை வாங்கி தந்திருக்கேன் ஆனா ஒரு தகப்பனோட கர்வத்துக்காக அடங்கியிருக்கிற அசட்டு பொண்ணையும் அன்பை தவிர வேற எதுவுமே தெரியாத அப்பாவி புருஷனையும் நான் பிரிக்க மாட்டேன் முகுந்தன் எனக்கு இந்த கல்யாணத்திலேருந்து விடுதலை கிடைக்கிறது தான் நிம்மதியின்னு நான் நினைக்கிறேன் இது பொய்யான நிம்மதி முகுந்தா பின்னாலே ரொம்ப வருத்தப்படுவே அது மட்டும் இல்லை நீ விவகாரத்துக்காக வழக்கு தொடுத்தா அது ஜெயிக்காது ஏன் உன் வழக்கில் நியாயமில்ல உன் பெண்டாட்டி உன் கூட வாழ ஆசைப்படுறா ஆனா எங்க கூட சேர்ந்து இருக்க அவளுக்கு பிடிக்கல இந்த அல்ப காரணத்துக்காக எந்த நீதிபதியும் உன் பக்கம் தீர்ப்பு சொல்ல மாட்டார் முகுந்தன் எரிச்சலுடன் தாயை பார்த்து கூறுகிறான் பாருமா இவன் சொல்றதை அவ சொல்றது இருக்கட்டும் நானே இதைத்தான் சொல்லுவேன் முகுந்தா சந்தியாவுக்கு எங்களோடு சேர்ந்து வாழ இஷ்டமில்லைனா நீ அழை அழைச்சிட்டு தனியாக போகிறது தான் உத்தமம் நோ நான் தனியா போக மாட்டேன் அவளுக்கென்று சில அபிப்பிராயங்கள் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கு இத்தனை வருஷமாய் என்னை வளர்த்து ஆளாக்கினது நீங்களும் வித்யாவும் தான் என்கிட்ட பாசத்தை பொழிஞ்சது லல்லுவும் வித்யாவும் தான் உங்களையெல்லாம் விட்டுட்டு நான் அவ கூட தனியா போய் வாழறதுங்கிறது நடக்காத காரியம் அப்படி வாழறதா இருந்தா அவ தன் புருஷனோட வாழற சுகத்தை பெறமாட்டா அவ்வளவுதான் வித்யா புடவை தலைப்பை இழுத்து செருகிக்கொண்டு கொண்டு அவன் எதிரில் வந்து நிற்கிறாள் இந்தாடா இப்போ என்ன சொல்றே அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க போறியா நான் அப்படி சொன்னேனா அவகிட்டே இருந்து விலகினா போதும் எனக்கு அவ்வளவுதான் வேற வக்கீலை போய் பாரு போ நிஜமாக தான் சொல்கிறியா சத்தியமாக சொல்கிறேன் இந்த கேஷை நான் எடுக்க மாட்டேன் மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதை பார்க்கத்தான் நானும் அம்மாவும் ஆசைப்படுவோமே தவிர கோர்ட்லே குடுமையை பிடிச்சிட்டு நிற்கிறதை பார்க்க இல்லை உன்னை அந்த மனுஷன் எவ்வளவு கேவலமா பேசினான் கேட்டுட்டு தானே இருந்தே அத்தனைக்கும் காரணம் யாரு இவ சொல்லித்தானே இவ அப்பன் அப்படி பேசினான் இதை சொல்லும்போதே தான் ஒரு ஆண் பிள்ளை என்கிற நினைப்பு கூட மறத்துப் போனவனாய் விசும்புகிறான் அவன் சரி அவர் சொன்னார் இல்லே இப்போ இந்த கேஸை நானே எடுத்துக்கிட்டா எரியிற நெருப்பிலே என்னை விட்ட மாதிரி ஆகாதா அதுக்காக சொல்கிறதா வேணுமானாலும் வச்சுக்க நீ அவளை அழைச்சிட்டு தனியாக குடித்தனம் போகிறது தான் நல்லது நாளாக ஆக தானா நல்லது புரிஞ்சுக்க புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் அவளுக்கு வந்துடும் இவளுக்கு பக்குவம் வர்ற வரைக்கும் இவளோட நாய்க்குட்டியாய் இருக்க நான் இல்லை காசை விட்டெறிஞ்சா ஆரியம் வக்கீல் அவன் முத்து முத்தாய் வியர்த்த முகத்தை துடைக்கக்கூட தோன்றாதவனாய் அந்த இடத்தை விட்டு நகர வித்யா அவசரமாய் சோற்றை அள்ளி தட்டில் போட்டுக்கொண்டு சாப்பிட உட்காருகிறாள் அத்தனை நேரம் வரையில் முகுந்தனிடம் பேசிய போது இருந்த தைரியம் முழுவதும் கரைந்து துக்கம் பெருக்கெடுக்கிறது குமுறி குமுறி அழுகிறாள் ராகவன் அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்து வாஞ்சையுடன் அவளது தோலை தட்டு கொடுக்கிறார் எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்ல வேண்டிய நீயே இப்படி உடைஞ்சு போகலாமா வித்யா இல்லை அவனையும் லல்லுவையும் சுற்றி நான் பெரிய கற்பனை கோட்டையே கட்டி வச்சிட்டேன் அங்கள் பாருங்க ஆபீஸுக்கு போகணும்னா அவன் ஸ்கூட்டரை வெளியே எடுத்துட்டானான்னு பார்க்க தோணுறது சாயந்தரம் கோட் வாசல்லே முகுந்தன் எங்கே நிற்கிறான்னு தான் கண்ணு தேடுறது அவனோ லல்லுவோ இல்லாமல் ஒரு ஐஸ்கிரீமை கூட என்னால் ரசித்து சாப்பிட முடியாது இந்த பாசத்தை இப்படி தாப்பா எடை தப்பாக எடை போட்டுட்டாங்களேன்னு நினைக்கிறப்ப அங்கிள் என்னை ஏன் இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக வளர்த்தீங்க தனியாக ஹாஸ்டல்லே வளர்த்துருந்தா இந்த பாசமும் நேசமும் தெரிஞ்சே இருக்காது பாருங்க அவள் அழுவதை காண சகியாத சீதாவும் அழுகிறாள் அடுத்த சில நாட்களிலேயே கோர்ட்டில் வித்யாவின் ஜூனியர் சுமித்ரா குட் மார்னிங் சுமி குட் மார்னிங் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மேடம் சொல்லு இங்கே வேண்டாம் ரூமில் போய் அவள் சொல்லிய விஷயம் வித்யாவின் முகத்தில் மேலும் வருத்தத்தை படரச் செய்கிறது மிஸ்டர் நரசிம்மன் தன் பெண்ணோட கேஸை என்கிட்ட ஒப்படைக்க விரும்புகிறார் மேடம் நரசிம்மன் உங்கள் பிரதரோட மாமனார் ஓ என்ன செய்ய சுமி அவர் எழுதியிருக்கிறதை அப்படியே படிக்கிறேன் வேண்டாம் விஷயத்தை மட்டும் சொல்லு போதும் நேத்து உங்க பிரதரோட லாயர் சீனுவாசன் தன் கிளையண்ட்டுக்கு டைவர்ஸ் தேவைன்னு சந்தியாவுக்கு என் மூலமா மிஸ்டர் முகுந்தனுக்கு பதில் நோட்டீஸ் விடச் சொல்றாரு அவர் தன் பதிலே சொல்லியிருக்கிற காரணங்கள் ரொம்ப மோசமா இருக்கு மேடம் தன்னோட பொண்ணுக்கு புருஷனோட வாழ பிரியம் தானும் ஆனா புருஷனுக்கு தான் அந்த குடும்பத்தை விட்டு வர இஷ்டமில்லைன்னும் அதற்கு காரணம் அவருக்கும் அவர் வீட்டிலே அவரோட சகோதரிங்கிற போலியான போர்வையில் இருக்கிற மிஸ் மிஸ் ஏன் தயங்கிறே சுமி அவருக்கும் அவரோட சகோதரிங்கிற போலியான போர்வையில் இருக்கிற மிஸ் வித்யாவுக்கும் கள்ளத்தொடர்பு இருக்கிறதாக எழுதியிருக்காரா வித்யா துளிக்கூட இல்லாமல் கேட்கிறாள் சுமித்ரா கலக்கத்துடன் தலை குனிகிறாள் ம் ப்ரொசீட் இந்த தொடர்புக்கு அவரோட அப்பா அம்மாவும் உடந்தைன்னு எழுதியிருக்கார் மேடம் அதனாலே தன் மருமகன் தனியே விலகி வந்து தன் மகளோட தனி வீட்டில் வாழணும்னு கேட்டிருக்கார் அவருக்கு நான் உங்கள் ஜூனியருங்கிற விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சாலும் கவலை இல்லே சுமி நீ இந்த கேஸை எடுத்துக்க நான் உனக்கு தேவையான லா பாயிண்ட்ஸ் எடுத்து தர்றேன் எப்படியோ இந்த கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடு போதும் வித்யா சுமித்ராவின் இரு கைகளையும் பிடித்து கொள்கிறாள் உங்களை எனக்கு எத்தனையோ வருஷமாக தெரியும் மேடம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவனையும் எனக்கு தெரியும் எப்படி இந்த கேஸை என்னை பற்றி நல்லா தெரிஞ்ச நீ தான் இந்த கேஸை எடுத்துக்கணும் சுமி இதற்கு பின் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேல் இந்த வழக்கு இழுத்து கொண்டு போயிற்று இரவு பகல் பாராமல் வித்யா இந்த வழக்குக்கான சட்ட ஆலோசனைகள் சுமித்ராவுக்கு சொல்லி தருகிறாள் வழக்கமாய் நடுக்கூடத்திலும் சமையலறையிலும் கிணற்றடியிலும் தனது ஜூனியருடன் வழக்குகளை அலசுபவள் இப்பொழுதெல்லாம் சுமித்ராவின் வீட்டுக்கு போய் இது பற்றி பேசிவிட்டு இரவு நேரம் கழித்து வீட்டுக்கு வருகிறாள் எல்லாம் எத்தனை நாளைக்கு அன்று கோட்டில் தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள் முகுந்தனின் தந்தை இன்னமும் உத்தியோகத்தில் இருப்பதால் அவரது மனைவியையும் மகளையும் காப்பாற்ற வேண்டிய அவருடைய கடமைதானே தவிர முகுந்தனுடையது இல்லை முகுந்தன் தனது விவாகரத்துக்காக குறிப்பிட்டிருந்த காரணம் செல்லுபடி ஆகாது அவரது மனைவி அவருடன் வாழ விரும்புவதால் தனியே மனைவியின் விருப்பப்படியே வாழ வேண்டுமென நீதிமன்றம் கட்டளையிடுகிறது கண்களை துடைத்து கொண்டு வெளியே வந்த வித்யா சுமித்ராவின் கையை பிடித்து கொழுக்குகிறாள் கங்க்ராச்சுலேஷன் சுமி நமக்குள்ளே இந்த கேஸுக்கான பேச்சுவார்த்தை இருந்தது வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம் சுமி முகுந்தன் கோர்ட்டை விட்டு வெளியே வந்ததுமே நரசிம்மன் தனது கார் கதவை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு பதவிசாக புன்னகைக்கிறார் வாங்கம்மா பிள்ளே நெவர் என் குடும்பத்தை விட்டுத்தான் உங்களாலே என்னை பிரிக்க முடியுமே தவிர உங்கள் வீட்டுக்கு என்னை கொண்டு போக முடியாது எனக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் பக்கத்துக்கு சம்பளம் வர்றது உங்களை மாதிரி ஏர் கண்டிஷன் பெட்ரூம் உங்கள் மகளுக்கு அமைச்சு தர முடியலைன்னாலும் ஒரு ஃபேன் போட்ட பெட்ரூம் இருக்கும் பட் ஒன் திங் உங்கள் வீடு மாதிரி சமையலுக்கு ஒரு ஆள் கால் விட ஒரு ஆளுன்னு என்னால் வைக்க முடியாது அவ தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும் ஓகே நான் வீடு பார்த்துட்டு சொல்கிறேன் அவளை அனுப்பி வையுங்க ஞாபகம் வச்சுக்குங்க அவள்னா அவள் மாத்திரம் கட்டின புடவையோடு வரணும் சீர்சனத்தி கூட ஒரு ஆள் அப் இப்படி எதையாவது அனுப்பி வச்சிங்க அப்படியே திருப்பி அனுப்பிடுவேன் அதே சமயத்தில் இன்னொன்னும் சொல்ல விரும்புகிறேன் பொண்ணை பார்க்கணும்னு நீங்களோ உங்கள் மனைவியோ யாரும் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது எப்போ எங்கள் வீட்டு மனுஷங்களை அவ ஒதுக்கினாலோ அப்போவே நானும் உங்கள் எல்லாரையும் ஒதுக்கிட்டேன் அவன் விருட்டென்று கிளம்பிவிட்டான் இதற்கு பின் பதினைந்து இருபது நாட்கள் கழித்து ஒரு நாள் திருவல்லிக்கேணியில் ஒரு போஷன் பார்த்து வீட்டுக்கு வேண்டிய சாமான்களையும் வாங்கி போட்டுவிட்டு சந்தியாவுக்கு ஃபோன் செய்தான் வீடு பார்த்தாச்சு புறப்பட்டு வா எங்கே ட்ரிபிள்கேனில் ஒரு போஷன் நானூறு ரூபா வாடகை இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது நரசிம்மன் செய்வதறியாது கையை பிசைகிறார் சந்தியாவோ ஒப்போரி வைக்காத குறை லட்சுமிக்கு மட்டும் உள்ளூர ஒருவித திருப்தி சந்தியா முகுந்தனுடன் வாழ வந்த இந்த சில மாதங்களில் அடியோடு மாறிவிட்டாள் என்றே சொல்ல வேண்டும் இந்த வீட்டில் எல்லா காரியமும் அவளேதான் கவனித்து கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் முகுந்தனிடமிருந்து அன்பான ஒரு புன்சிரிப்பு கூட இல்லை அன்றுதான் காய்கறி மார்க்கெட்டில் சுமித்ராவை சந்திக்கிறாள் அவள் இப்போ எப்படி இருக்கே சந்தியா என்ன வாழுது என்னை கொண்டு வந்து இங்கே ஜெயிலே அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்சிருக்காரு இன்னமும் அவகிட்ட தொடர்பு இருக்கு போல இருக்கு ராத்திரி பத்து மணிக்கு குறைஞ்சி வீட்டுக்கு வர்றது கிடையாது சுமித்ரா ஏளனமாக சிரிக்கிறாள் அன்பை கேஸ் போட்டு பெற முடியாது சந்தியா வித்யா அந்த குடும்பத்துக்கு மூத்த பொன் மாதிரி உனக்கு தெரியுமா கேஸ் உன் பக்கம் ஜெயிக்க அவ தான் எனக்கு லா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கோர்ட்லே எப்படி பேசினா ஜெயிக்கலாம்னு சொல்லிக் கொடுத்தா டு யூ நோ ஷீ இஸ் மை சீனியர் விக்கித்து நின்று விட்டாள் சந்தியா இனிமேலாவது நல்லவங்களை புரிஞ்சிக்க பாரு உன்னாலே முடியாதா குறைந்தபட்சம் இந்த மாதிரி திட்டாமலாவது இரு அன்றிரவு வழக்கம் போல பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்த முகுந்தன் சமையலறையில் இருந்து வந்த குரல் கேட்டு திகைத்து நிற்கிறான் வாடா இப்போத்தான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா சிறுசுக தனியா விட்டுட்டு ராத்திரி இத்தனை நேரம் எங்கே சுத்தினே தட்டி கேட்க ஆளே இல்லைன்னு நினைச்சியா நாளைக்கே வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சேரு அந்த குரல் சந்தேகமே இல்லை வித்யாவினுடையதுதான் முகுந்தன் சந்தியாவை பார்க்க அவள் கன்னத்தில் வலியும் கண்ணீரை துடைத்தபடி வித்யாவின் முதுகுக்கு பின் ஒழிகிறாள் அன்பர்களே இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்